ஆன்மீக பெரியவர்கள் அனைவரையும் பணிவுடன் வணங்கி ஆன்மீகம் அறிவோம் என்ற குழுவில் இணைந்திருக்கும் அனைவரையும் பணிவுடன் வணங்குகின்றேன் திருவாசகத்தின் முதல் பகுதியாகிய சிவபுராணத்தை தொடர்ந்து சிந்திக்கின்ற பெரும்பேறு இறை அருளாலும் குரு அருளாலும் நமக்கு கிடைத்துள்ளது பெரும் பாக்கியம் சிந்தனையை தொடங்குவதற்கு முன் நமது டாக்டர் ஐயா அவர்களை இறை வணக்கத்திற்கு பணிவுடன் அழைக்கின்றேன். நன்றி சார் வணக்கம் இன்றைய கடவுள் வாழ்த்து நேரம் காரணமாக பத்தில் முதல் பாதியை எப்பொழுதும் அடுத்த பாதியை வரும் ஞாயிற்று பாடலாம் என்று விக்கிறேன் உரையா உரையா உரைப்பாடலை பாடும்பொழுது ஏதும் இருப்பின் ஆன்மீக நண்பர்கள் அனைவரும் என்னை மன்னிக்க பண்போடு வேண்டுகிறேன் என் நாடுடைய சிவனே போற்றி வர்க்கும் இறைவா போற்றி மன்னாதி பூதமுடு விண்ணாதி அண்டம் நீ மறை நான்கி நடிமுடியும் நீ மதியும் நீ ரவியும் நீ புனலும் நீ அனலும் நீ மண்டலமிரண்டே நீ பெண்ணும் நீ ஆணும் நீ பல்லுயிர் குயிரும் நீ பிறவும் நீ பேதாதி பேதம் நீ பாதாதி கேசம் நீ பெற்ற தாய் தந்தை நீ ஏன்னும் நீ பொருளும் நீ இருளும் நீ ஒளியும் நீ போதிக்க வந்த குரு நீ புகழாகிரகங்கள் ஒன்பதும் நீ இந்த புவனங்கள் பெற்றவனும் நீ எண்ணறிய நிறிய கோடிகளின்ற அப்பனே என் குறைகள் யார் ஈசனே சிவகாமினேசனே இணைந்த தில்லை வாழ் நடராசனே ஈசனே சிவகாமினேசனே இணைந்த தில்லை வாழ் நடராசனே மானாட மழுவாட மதியாட புனலாட மங்கை சிவகாமியாட மாலாட நூலாட மறையாட திரையாட மறைச்சந்த பிரம்ம நாட கோடானு வானுலகு கூட்டம் எல்லாம் ஆட குஞ்சர முகத்த நாட குண்டல மிரண்டாட தண்டை புலியுடையாட குழந்தை முருகேசனாட சம்பந்தரோடு இந்திரர் பதினெட்டு முனியட்ட பால கருமாட நரை தும்பை அருகாட நந்தி வாகனமாட நாட்டிய பெண்களாட வினையோட உனை பாடையனை நாடி இதுவேளை விருதோடு ஆடி வருவாய் ஈசனே சிவகாமி நேசனே ஈசனே சிவகாமி நேசனே இணையின்றராசனே கடல் என்ற புவி மீதில் அலை என்ற உருக்குண்டு தனவென்ற வாழ்வை நம்பி காற்றென்ற மூவாசை மாறுத சுழலிலே கட்டு நித்த நித்தம் உடலென்ற கும்பிக்கு உணவென்ற இறை தேடி இரவு பகலும் உறங்குவதை கண்டதே அல்லாது ஒரு பயன் நடந்திலேனை தடம் என்ற இடிக்கரையில் பந்த பாசங்களும் தாபரம் பின்னலிற்று தாயென்று சே என்று நீ என்று நான் என்று தமியேனை இது வண்ணமாய் இடையென்று என்று கடை நின்று ஏன் என்று கேளாது இருப்பதும் அழகாகுமோ ஈசனே சிவகாமினேசனே இணைந்த கிள்ளை வாழ் நடராசனே ஈசனே சிவகாமி சிவகாமினேசனே இணைந்த கிள்ளை வாழ்நடராசனே பம்பு சூனியமல்ல வைப்பல்ல மாரணம் தம்பனம் வசியமல்ல பாதாள வஞ்சனம் பரகாய பிரவேசம் அதுவல்ல சாலம் அல்ல அம்பு குண்டுகள் விலக மொழியும் ஆகாயக் ஆகாய குளிகை அல்ல அன்போடு செய்கின்ற வாத மோடிகள் அல்ல அரிய மோ அல்ல கும்பமுனி மச்சமுனி சட்டமுனி பிரம்ம ரிஷி கொங்கணர் புலிபாணியும் கோரக்கர் வள்ளுவர் போக முனிவரெல்லாம் கூறிடும் வைத்தியமல்ல என் மனதனி விட்டு நீங்காது நிலை நிற்க ஏதுளவு புகழ வருவாய் ஈசனே சிவகாமி நேசனே என இந்த தில்லை வாழ் நடராசனே சிவகாமினேசனே இணைந்தாள் நடராசனே நொந்து வந்தேன் என்று ஆயிரம் சொல்லியும் செவி என்ன மந்தமுண்டோம் நுட்ப நெறியறியாத பிள்ளையை பெற்ற பின் நோக்காத தந்தை உண்டோ சந்தமும் தஞ்சமென்றடியை பிடித்த பின் தளராத நெஞ்சும் உண்டோ தந்தி முகன் ஆறு ஆறுமுகன் இருப்பிள்ளை இல்லையோ தந்தை நீ மலடுதானோ விந்தையும் ஜாலமும் உன்னிடமிருக்குதே வினையொன்று மருகிலேனே வேதமும் சாஸ்திரமும் உன்னையே புகழுதே வேடிக்கை அது வல்லவோ இவ்வுலகேழு மேனளி தாய் சொல்லு இனி முன்னை விடுவது இல்லை ஈசனி சிவகாமி நேசனி தில்லை வாழ் நடராசனே ஈசனே சிவகாமி நேசனே என இந்த தில்லை வாழ் நடராசனே திருச்சி நன்றி சார் நன்றி டாக்டர் நடராஜர் பத்திரி அடுத்த அஞ்சுக்கு அடுத்த வாரம் எப்பொழுது வரும் என்று காத்துக்கொண்டிருக்கிறோம் ஐயோ தேங்க்யூ சார் தேங்க்யூ நன்றி சார் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன் புதிதாக நம்முடைய குழுவில் இணைந்திருக்கின்றவர்கள் இந்த வாட்ஸ்அப் குழுவில் மெம்பராக இருப்பதற்கு டபுள் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் செவன் ஃபோர் எயிட் ஃபோர் ஜீரோ என்ற என்னுடைய நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க இரண்டாவது தயவுசெய்து அனைவரும் உங்களுடைய ஆடியோவை மியூட் செய்து கொள்ளுங்கள் சிந்தனை முடிந்த பிறகு எல்லோருக்கும் அவர்களுடைய கருத்தை பரிமாறிக்கொள்வதற்கும் சொல்வதற்கும் வாய்ப்பு வரும் பொழுது ஆடியோவை திருப்பியும் அன்மியூட் செய்து கொண்டு பேசலாம் அதுவரை மியூட் செய்து கொள்ளுங்கள் என்று பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி சென்ற வாரம் சிவபுராணத்தினுடைய சிவபுராணம் முதல் வரி நமச்சிவாய வாழ்க நாதன்தாள் வாழ்க என்ற வரியை சிந்தித்தோம் இன்று அதன் தொடர்ச்சியாக மாணிக்கவாசகர் வாசகர் சென்ற இரண்டாவது வரியிலிருந்து இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் என்றிலிருந்து சிந்தனையை தொடர்வோம் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் இறைவன் எல்லா உயிர்களிலும் உடைமைகளிலும் பொருள்களிலும் நீக்கமற நிறைந்திருக்கின்றான் என்பது உண்மையானால் ஆறறிவு இருக்கின்ற ஆறறிவு இருக்கின்ற மனித உயிர்களினுடைய நெஞ்சிலும் அவன் கண்டிப்பாக இருப்பான் நெஞ்சில் இருக்கின்றவன் தான் இறைவன் கடவுள் என்ற பெயருக்கே கட பிளஸ் உல் எல்லாவற்றையும் கடந்து இருக்கின்றவன் அதே சமயத்திலே நமக்கு உள்ளாரேயும் இருக்கின்றான் என்ற தான் கடவுள் என்ற பெயர் வந்தது இரண்டு 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 பண்புகள் கடவுளுடைய இரண்டு பண்புகள் அந்த வார்த்தையிலே இருக்கின்றது கட பிளஸ் உல் இப்படி உள்ளே இருக்கின்ற இருக்கின்றவன் அவனை அந்த இறைவன் இறைவனை வாழ்க்கை என்று சொல் சொல்ல சொல்ல தொடங்கியவர் ஒரு பண்பை குறித்து வாழ்க்கை என்று சொல்கின்றார் இறைவனுடைய ஒரு பண்பு அந்த பண்பு என்ன இறைவன் உயிர்களினுடைய உள்ளத்திலே இருக்கின்றவன் அப்படிப்பட்டவன் வாழ்கை என்று சொல்ல வருகின்றார் ஆரம்பிக்கும் பொழுதே அந்த நெஞ்சத்திலே இருக்கின்றவன் எப்பொழுதும் நீங்காமல் அங்கேயே இருக்கின்றான் என்று அவர் சொல்ல வேண்டும் நன்றி பல ஆனந்தம் நன்றியை விட ஆனந்தம் சொல்வேன் எப்பொழுதும் என்னுடைய நெஞ்சத்திலிருந்து நீங்காமல் இருக்கின்றவன் என்று நாம் சொல்ல வேண்டுமென்றால் எப்படி சொல்லியிருப்போம் சாதாரணமாக ஒரு நொடி பொழுதும் என்னுடைய நெஞ்சத்திலிருந்து நீங்காமல் இருக்கின்ற இறைவன் வாழ்க என்று சொல்லியிருப்போம் நொடி என்பது இரண்டு விரல்களால் சுண்டி நொடித்து காட்டுவது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் எ செகண்ட் நொடி அந்த சப்தம் நமக்கு தெரியும் அந்த கால அளவு தெரியும் அந்த செயல் எவ்வளவு நேரம் ஆகும் என்பது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் எ செகண்ட் என்பது தெரியும் ஒரு நொடி கூட என்னாலே காத்திருக்க முடியாது என்பது பேச்சு வார்த்தையிலே இருக்கின்ற பழக்கமான ஒரு ஒரு எக்ஸ்பிரஷன் அப்படி இருக்கும் பொழுது நொடி பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று சொல்லாமல் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று இரண்டாவது வரியை ஆரம்பிக்கின்றார் அதில் என்ன சிறப்பு என்றால் இமைக்கும் நேரமும் இமைக்கும் பொழுது இமை கண்ணிலே இருப்பது ஒரு முறை இமைக்கும் இமைப்பதற்கும் இரண்டாவது முறை இமைப்பதற்கும் இடையே இருக்கின்ற கால அளவு மிக குறுகிய காலம் இமைத்திலர் கம்பன் அடிக்கடி சொல்கின்ற என்ற வார்த்தை அது அந்த ஒரு முறை இமைப்பதற்கும் மறுமுறை இமைப்பதற்கும் இடையே இருக்கின்ற கால அளவு கூட கால அளவு நேரம் கூட என்னுடைய நெஞ்சிலிருந்து நீங்காமல் இருக்கின்ற அந்த இறைவன் வாழ்க என்று சொல்ல வருகின்றார் அதில் இன்னும் ஆழ்ந்து சிந்தித்தால் அந்த இமைப்பொழுதும் என்பது ஒரு முறை இமைப்பதற்கும் இன்னொரு முறை இமைப்பதற்கும் இடைப்பட்ட நேரமாக இருக்க வாய்ப்பில்லை ஏனென்றால் ஒரு முறை இமைத்த பிறகு எப்படி ராமன் வில்லை எடுப்பதற்காக அயோத் மிதிலையிலே சீதையை திருமணம் பண்ண பண்ண நிகழ்ச்சியிலே வில்லை எடுப்பதற்காக வந்த பொழுது இவன் என்ன ஆகுவான் இவன் செய்து முடிப்பானா என்று கண் இமைக்காமல் அங்கிருந்த இருந்தவர்கள் அனைவரும் பார்க்க பொழுது ஒரு முறை இமைப்பதற்கும் இன்னொரு முறை இமைப்பதற்கும் காலதாமதம் அதிகமாக இருந்திருக்கும் அப்ப அப்படி அல்ல அப்படி சொல்லியிருக்க மாட்டார் இது இது அப்படியே இமைப்பொழுதும் என்ற அந்த உம் விகுதி இமைக்கிற இமை இமைக்கிற நேரம் கூட என்னுடைய நெஞ்சிலிருந்து நீங்காதான் என்கின்ற பொழுது நாமே நினைச்சா கூட உத்து பார்க்கும் பொழுது அடுத்த இமைக்கின்ற நேரம் தள்ளி போகும் அல்லவா அப்ப அது இருக்க வாய்ப்பில்லை அத்தனை சங்கடங்கள் இருக்கின்ற மாதிரி ஒரு 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 வார்த்தை பிரயோகம் மாணிக்கவாசகரிடம் இருந்திருக்காது பின் என்ன இமைப்பொழுதும் என்றால் ஒரு முறை இமைக்கும் பொழுது கண் இமைக்கும் பொழுது இமைகள் இரண்டும் கூடுகின்றனவல்லவா அவை இணைந்து மீண்டும் விடுபடுகின்ற நேரம் கூட இறைவன் என்னுடைய நெஞ்சிலிருந்து நீங்காமல் இருக்கின்றான் என்பதுதான் இமைப்பொழுதும் இமைகள் இரண்டும் கூடுகின்ற கூடி விடை விடுபடுகின்ற நேரம் எத்தனை மைக்ரோ மில்லி செகண்டாக இருக்குமோ அந்த நேரம் கூட என் நெஞ்சிலிருந்து விடுபடாதவன் இது வந்து இப்ப என்ன ஆகுதுன்னா இது அணிச்சை செயல் சாதாரணமாக நாம் கண்களை மூடுகின்ற பொழுது இமைகளை மூடுகின்ற பொழுது அந்த மூடு அந்த மேலிமையும் கீழிமையும் பட்டவுடன் திரும்பியும் விரித்து விடுகின்றன நாம் அது நம்முடைய இச்சையின்படி நடப்பதில்லை அது ஒரு ஆட்டோமேட்டிக் ஒரு ஒரு அனிச்சையாக ரொட்டீனாக நடக்கின்ற ஒன்று ஒன்று அந்த நொடிப்பொழுது என்று கையாளாலே நொடிக்கும் பொழுது நாமே செய்கின்ற இயற்கை செயற்கை அளவை குறிக்காமல் இயற்கையாக இமைகள் ஒன்று கூடி விடுபடுகின்ற இயற்கை கால அளவை இங்கே மணிவாசகர் குறிக்கின்றார் என்ன சிறப்பு என்றால் இந்த இமைகள் இரண்டும் மூடி திறப்பதற்கு என்று ஒரு ஆயுர்வேதத்திலே மருத்துவத்திலே நாடிகள் என்று இருக்கின்றது இப்படி திறக்கவும் ஒன்றின் மேல் ஒன்று பட்டு மீண்டும் திறப்பதற்கு அந்த 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 நாடிதான் காரணமாக இருக்கின்றது அதனுடைய வேகத்திற்கு அந்த நாடியிலே செல்கின்ற வாயு அதை இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்க வைக்கின்றது இயங்க வைக்கின்றது தூங்கும் பொழுது இயக்கத்தை நிறுத்தி வைக்கின்றது அந்த நாடியிலே செல்கின்ற வாயு இதெல்லாம் பல வகையான வாயுக்கள் பல வகையான நாடிகள் இப்படி இணைத்தும் பிரித்தும் அந்த இமைகளை செய்கின்ற தொழிலை நடத்துகின்றது அந்த நாடியினாலும் அந்த வாயுனாலும் தவறாமல் நடக்கின்றதுனால் இது இயற்கையாக நடக்கின்ற ஒரு உடலில் நடக்கின்ற ஒரு நிகழ்ச்சியை வைத்து அவர் சொல்கின்றார் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள்க இப்படி நமது உடம்பிலே இயற்கையாக நடக்கின்ற நிகழ்ச்சிகளுக்கு ஆங்கிலத்திலே பயோரிதம் அல்லது பயோ கிளாக் என்று சொல்வார்கள் தினமும் ஒரு ஒரு நான்கு மணிக்கு ஒருவர் எழுந்து எழுந்திருக்கின்றார் என்றால் அவர் அடுத்த நாள் மிகவும் தளர்ச்சியாக இருந்தாலும் அயற்சியுடன் இருந்தாலும் சரியாக நான்கு மணிக்கு அந்த அந்த உறக்கத்திலிருந்து வி எழுந்து விடுவார் இதற்கு பெயர் தான் அந்த பயோரித்தம் அந்த அந்த சமயம் வருகின்ற பொழுது அந்த நிகழ்ச்சி அவர்களுக்கு நடக்கும் அந்த நாடியிலும் அந்த வாயுக்களினுடைய சுழற்சியும் அந்த வேகத்திலே அவர் உடலிலேயே பழக்கப்பட்டு உள்ளது அவ்வாறு நான்கு மணி இல்லாமல் ஒரு நாள் மூன்று மணிக்கு ஒருவன் எழுந்திருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு படுத்தால் அந்த மனதினுடைய நினைவும் அந்த நாடியினுடைய சுழற்சியும் ஒன்றாக இருந்தால் அலாரம் எதுவும் இல்லாமல் அந்த நான்கு மணிக்கு இல்லாமல் சரியாக மூன்று மணிக்கு அவர் அவர் தூக்கத்திலிருந்து எழுந்து விடுவார் இதெல்லாம் இதெல்லாம் வந்து பயோரித்தம் இது இது சரியாக நடந்து கொண்டிருக்கின்ற இருக்கின்ற சமயத்திலே தான் இருக்கின்ற ஒருவனுக்கு அந்த இமை ஒன்று கூடி பிரிகின்ற பிரிகின்ற நேரம் ஒரே சீராக இருக்கும் என்பதனாலும் மிக தன்னிச்சையாக தன்னுடைய இச்சைக்கு உட்படாமல் தானாக நடக்கும் என்பதனாலும் இயற்கையிலேயே நடப்பது என்பதனாலும் அந்த அளவை சொல்லி ஆரம்பிக்கின்றார் இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் நீங்காமல் இருக்க வேண்டும் நீங்காதான் என்று எதற்கு எதிர்மறையாக சொல்ல வேண்டும் என் நெஞ்சில் குடியிருக்கின்ற இறைவனுடைய தாள் வாழ்க என்று சொல்லியிருந்தால் அது பாசிட்டிவ் எக்ஸ்பிரஷன் எப்பொழுதுமே என்னை விட்டு நீங்காமல் இருக்கின்ற இறைவன் வாழ வாழ்க என்பது நெகட்டிவ் எக்ஸ்பிரஷன் இங்கு எதுக்கு மாணிக்கவாசகர் ஒரு ஒரு சிறந்த ஒரு கருத்தை சொல்கின்ற பொழுது இருக்கின்றான் என்று சொல்லாமல் எப்பொழுதும் நீங்காமல் என்று நெகி எதிர்மறையாக ஒன்றை பயன்படுத்த வேண்டும் என்றால் ஒரு சாதாரண பேச்சு வாக்கிலே நாம் சொல்கின்றோம் இந்த வீட்டிலே நான் குடியிருக்கின்றேன் என்று இந்த வீட்டிலே நான் குடியிருக்கின்றேன் என்றால் அந்த அந்த வீட்டிலே நான் வசிக்கின்றேன் என்று பொருள் ஆனால் இருபத்தி நான்கு மணி நேரமும் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாட்களும் அந்த வீட்டிற்கு உள்ளாயே உள்ளாரேயே இருந்து கொண்டு நான் வெளியே போக போக மாட்டேன் என்பது அல்ல அதனுடைய அதனுடைய பொருள் அலுவல் அலுவல் காரணமாகவோ பல காரணமாகவோ நான் அந்த வீட்டை விட்டு செல்வேன் மாலை திரும்பி வருவேன் இல்லை வெளியூர்களுக்கு சென்று நாலஞ்சு நாட்கள் கழித்து நான் திரும்பி வருவேன் அப்பொழுதும் நான் இந்த வீட்டில் இரு குடியிருக்கின்றேன் என்ற என்ற சொல் உன் உன்னை பொய்யா பொய்யாம பொய்யாக ஆகிவிடாது வீட்டில் இருக்கின்றேன் என்றால் அதிலே அடக்கம் எப்பொழுது கொஞ்ச நேரம் வெளியில் சென்று வருவது கொஞ்ச நாட்கள் வெளியில் சென்று வருவது ஒரு மாதம் வெளியே வேறு இடத்தில் தங்கி இருந்துட்டு வருவது எல்லாமே அடக்கமாகத்தான் நான் இங்கே குடியிருக்கின்றேன் என்று சொல்லுக்கு பொருள் அந்த வகையிலே இறைவன் என்னுடைய உள்ளத்திலே குடியிருக்கின்றான் என்று மாணிக்கவாசகர் சொல்லியிருந்தால் ஆம் நான் வீட்டிலே குடியிருக்கிற மாதிரி இறைவன் மாணிக்க வாசகரிடம் குடியிருக்கின்றார் ஆனால் நான் வீட்டை விட்டு வெளியே சென்று விட்டு ஒரு வாரம் கழித்து வருகின்ற மாதிரி அங்கேயும் அந்த இறைவன் அவருடைய வீட்டை விட்டு வெளியே சென்று அப்புறமாக திரும்பி வரலாம் இல்லை காலையில் காலையில் வெளியே சென்று விட்டு திரும்பி மாலைதான் வந்து வர வரத்துக்கு வாய்ப்பு இருக்கின்றதே என்று அதில் உள்ளடக்கமாக இருக்கின்றது என்ற காரணத்தினாலே என்னுடைய நெஞ்சிலே குடியிருக்கின்றான் என்று நேர்மறையாக சொல்லாமல் எப்பொழுதுமே இந்த வீட் என்னுடைய நெஞ்சமாகிய இதய தாமரையிலே இறைவன் குடியிருக்கின்றான் என்று சுட்டிக்காட்டுவதற்காக நெகட்டிவாக எப்பொழுதும் என் நெஞ்சிலிருந்து இருந்து நீங்காதான் என்று சொன்னார் எப்பொழுதும் என்பதற்கு ஒரு நாள் கூடவா ஒரு மணி நேரம் கொடவா என்று கேள்வி வரும் என்பதனால்தான் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் என்றார் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் மாணிக்க வாசகருடைய நெஞ்சிலே இருக்கின்ற மாதிரி நம்முடைய நெஞ்சிலே இல்லையா இறைவன் மாணிக்கவாசகருக்கு என்று ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்டாக இருக்கும் இல்லையே இறைவன் எல்லோரையும் சமமாகத்தானே பார்க்கின்றான் எல்லோரும் அவன் படைத்த உயிர்கள் தானே அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய நெஞ்சிலும் இறைவன் இருக்கின்றான் 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 என்று நாம் வைத்து கொண்டால் ஏன் நம்மால் உறுதியாக இறைவன் என் நெஞ்சிலே இருக்கின்றான் அதற்கப்புறம் எப்பொழுதும் அவன் அந்த நெஞ்சிலிருந்து நீங்குவதில்லை அதற்கப்புறம் இமைப்பொழுதும் என் நெஞ்சிலிருந்து நீங்குவதில்லை என்று ஏன் நம்மால் சத்தியம் செய்து சொல்ல முடிவதில்லை என்னவென்றால் இறைவன் ஒரு உயர்ந்த பொருள் நம்மிடமும் ஒரு உயர்ந்த பொருள் இருக்கின்றது தவறுகள் காரணமாகவோ இல்லை போதிய கண்காணிப்பு இல்லாதனாலோ கவனம் இல்லாததனாலோ அந்த விலைமதிப்பு விலை மதிப்பற்ற அந்த பொருளின் மேலே குப்பை கூலங்களை எல்லாம் வேண்டாதவற்றையெல்லாம் நாம் போட்டு வைத்து விடுகின்றோம் சிறிது சிறிது காலத்திலே கண்களுக்கு அந்த குப்பை கூலங்களும் குப்பைகளும் அந்த வேண்டாத பொருள்களுமே நம் கண்களுக்கு தெரிகின்றன அதன் அடியிலே ஆரம்பத்திலே இருந்த அந்த விலை மதிப்பற்ற பொருள் கண்களில் தெரியாததுனால எண்ணத்திலும் படாமல் மறந்த நாம் மறந்து விடுகின்றோம் அப்படி நம் கண்களிலே படாத காரணத்தினால் அந்த குப்பைகளுக்கு அடியிலே அந்த விலை உயர்ந்த பொருள் இருக்கின்றதா இல்லையா இருக்கின்றது அது இருக்கின்றது அதே மாதிரிதான் இறைவன் நம்முடைய அக மனத்திலே எப்பொழுதும் இருக்கின்றான் ஆனால் நாம் என்ன செய்கின்றோம் என்றால் புற மனத்திலே நாம் செய்கின்ற வேலைகளும் தொழிற்பாடுகளும் ஆணவம் போன்ற மலங்களும் பண்புகளும் அந்த அந்த மனத்திலே இருக்கின்ற இறைவின் மேலே நாம் மூட்டை மாதிரி அடுக்கி அடுக்கி சேர்த்து வைத்ததினாலே அங்கே தங்கி இருக்கின்ற அந்த இறைவனை நம்மால் அறிய முடியவில்லை நமக்கும் அங்கே வந்து ஆரம்பத்தில் இருக்கின்ற அந்த இறைவனை எப்பொழுதும் தங்க வைப்பதற்கு உரிய செயலோ ஒழுக்கமோ பண்பாடோ அதுவும் நம்மிடம் இல்லாமல் போய்விட்டது சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவது இனியே என்று பிடித்த பத் பத்து பதிகத்திலே மாணிக்கவாசகர் வாசகர் பத்து முறை சொல்கின்றார் இறைவனே உன்னை நான் பிடித்து விட்டேன் பிடித்தது மாத்திரமில்லை சிக்கன பிடித்து விட்டேன் இடிச்சு பிடிச்சு போட்டு கெட்டிமா உன் கால்களை உன்னாலே அசைக்க முடியாதபடி கட்டியும் விட்டேன் கட்டி என் நெஞ்சிலே வைத்து விட்டேன் இனிமேல் வேற ஒரு அடியார் பக்தர் வந்து கூப்பிட்டால் கூட நீ எங்கே எழுந்து அருள்வது அவர்களுக்காக மொத்தமாக யூ ஆர் லாக்ட் இன் த மை பிரிசன் என்று சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்து அருள்வது நீயே என்று உறுதிப்பாடுடன் சொல்கின்ற உண்மையும் பக்குவமும் நமக்கு இல்லை அப்படி என்றால் நாம் என்ன செய்வது நம்மால் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் என்ற மாதிரி எப்பொழுதுமே இறைவனை நம்முடைய மனதிலேயே வைத்து கொண்டிருக்க முடி முடியாமல் போய்வி போய்விடுகின்றதே இதற்கு ஒரு ஒரு கதை ஒன்று இருக்கின்றது நாரதருக்கு தன்னுடைய பக்தியின் மேலே ஒரு ஒரு எல்ல ஒரு கர்வம் அல்லது ஆணவம் வந்து விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்களேன்னு ஒரு மகிழ்ச்சி வந்து விட்டது நாராயணனை வைகுண்டத்திலே பார்த்து நாராயண இந்த லோகத்திலே ஏழு உலகங்களிலும் சேர்ந்து பார்த்தால் கூட உன்னிடம் நான் செய்கின்ற பக்தி மாதிரி வேறொருவர் செய்வதற்கு வாய்ப்பிருக்கின்றதான்னு கேட்டார் ஏன் அப்படி சொல்கின்றீர்கள் நீங்கள் எப்படி எனக்கு பக்தி செய்கின்றீர்கள் என்று கேட்டார் நாராயணன் காலையிலே எழுந்தவுடன் நான் நாராயணா என்று உன்னுடைய பெயர் இங்கே சிவாய நம என்று அவனுடைய நாமத்தை சொன்னார் சிவபுராணத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது நாதன் தாழ் வாழ்க நமைச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க நாதனுடைய பெயர் என்று சொன்னோம் அல்லவா சிவாய நம அது மாதிரி அங்கே பெருமாளுக்கு நாராயணன் என்று ஒரு பெயர் மன் அதேதான் மந்திரமும் அதேதான் நாமமும் அதை தான் ஒளி வடிவமும் அதை சொல்லித்தானே நான் எழுந்திருக்கின்றேன் அதன் பிறகு எந்த செயலை செய்கின்ற பொழுதும் சாப்பிட்டாலும் சரி சாப்பிட்டு தூங்கினாலும் சரி நடந்தாலும் சரி போனாலும் சரி வந்தாலும் சரி செய்வதற்கு முன்னால் உட்கார்வதற்கு முன்னால் எழுந்திருவதற்கு முன்னால் நான் என்னுடைய மனதிலே உன்னையே நினைத்து அதை வெளிப்படையாக நாராயணா என்று சொல்கின்றேன் எல்லாம் முடித்து அன்றைய தினம் முடிந்து நான் படுக்கின்ற பொழுதும் கூட தூங்குகின்ற முன்னும் நான் உன்னுடைய நாமத்தை சொல்லி அல்லவா நாராயணா என்று சொல்லி அல்லவா நான் நான் தூங்க செல்கின்றேன் இப்படி எதை எப்பொழுதும் உன்னையே நினைத்து கொண்டிருக்கின்ற மாதிரி இன்னொருவர் இருக்கின்றார் நார் இன்னொருவர் இருக்கின்றாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது நான் போய் பார்த்ததில்லை சர்வே எடுத்து பார்த்ததில்லை செய்வோம் அதை பத்தி நாளை பேசுவோம் நாளைக்கு எனக்காக ஒரு வேலை செய்யுங்கள் என்னன்னு நாளை காலையிலே ஒரு 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 சின்ன ஒரு சொம்பிலே எண்ணெயை எடுத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி சொம்பு முழுதும் எண்ணெயை எடுத்துக்கொண்டு என்னிடம் வாருங்கள் அப்படி வருவதற்கு முன்னால் ஏழு லோகங்களுக்கும் சென்று சஞ்சரித்து விட்டு அந்த எண்ணெய் உடைய சொம்பை வழிய வழிய ஒரு சொட்டு சிந்த ஒரு ஒரு சொட்டு எண்ணெய் கூட வெளியே சிந்தாமல் என்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பியுங்கள் என்று சொன்னார் நாராயணன் அடுத்த நாள் காலையிலே நாரதர் எழுந்திருக்கின்றார் நாராயணா என்று அந்த மந்திரத்தை சொன்னார் சொம்பை எடுத்தார் நாராயணா என்று சொன்னார் எண்ணெயை ஊற்றினார் நாராயணா என்றார் கிளம்பினார் நாராயணா என்றார் மிக கவனமாக ஏழு லோகங்களுக்கும் சென்று ஒரு சொட்டு எண்ணெய் கூட வெளியே சென்றாமல் வைகுண்டத்திற்கு வந்து நாராயணுடைய திருவடிகளிலே அந்த சொம்பை சேர்த்தார் நாராயணை பார்த்து சொன்னார் நீங்கள் சொன்னபடி ஒரு சொட்டு எண்ணெய் கூட நான் வெளி அந்த சொம்பிலிருந்து வெளியே கீழே விழாமல் நான் பத்திரமாக இங்கே கொண்டு வந்து விட்டேன் அப்ப கேட்டார் இன்னைக்கு எத்தனை முறை நாராயணா சொன்னீர்கள் என்றார் காலையில் எழுந்தவுடன் சொன்னேன் அப்புறம் தான் நான் தான் இந்த ஏழு லோகங்களுக்கும் சுற்ற சென்று விட்டேனே நீங்கள் வேற இந்த எண்ணெய் இதிலிருந்து சிந்தக்கூடாது என்று சொல்லியிருக்கின்றீர்களே என்னுடைய கவனமெல்லாம் நான் செல்கின்ற வழியிலும் இந்த சொம்பிலும் இந்த சொம்பில் இருக்கின்ற எண்ணெயில் ஒரு சுட்டு கூட வெளியே சிந்தக்கூடாது என்று என்பதிலுமேயே கவனமாக இருக்கின்ற பொழுது என்ன பெருமாள் அவர்களே எப்படி நான் உங்களை பற்றி நான் நினைக்க முடியும் சொன்ன கொடுத்த வேலையிலே கவனமாக இருந்தேன் கொண்டு வந்து வைத்து விட்டேன் உடனே நாராயண என்று சொன்னேன் நாராயணன் சிரித்துக் கொண்டே சொன்னார் மிக சின்ன ஒரு பாரம் நீங்கள் தூக்கியது ஒரு ஒரு சொம்பு அந்த சொம்பிலே எண்ணெய் இதை கவனமாக செய்கின்ற தொழிலேயே நீங்கள் என்னை மறந்து விட்டீர்கள் இன்று முழுவதும் காலையிலிருந்து சொன்ன பிறகு மாலை வரை நீங்கள் என்னுடைய பெயரை நீங்கள் மறந்து விட்டீர்கள் உங்களுடைய புற தொழிற்பாடிலே உங்களுடைய கவனம் சென்று விட்டது எப்படி நீங்கள் மு இருபத்தி நான்கு மணி நேரமும் நாராயணா என்று என்னையே சொல்கின்றீர்கள் என்று சொன்னீர்கள் ஒன்றும் செய்யாத பொழுது நீங்கள் சொல்லி சொல்லி கொண்டிருக்கின்றீர்கள் லோகத்திலே சென்று பாருங்கள் ஏழை பணக்காரர்கள் நல்லவர்கள் கெட்டவர்கள் அத்தனை பேருக்கும் அத்தனை வேலைகள் இருக்கின்றது அந்த வேலையிலே அவர்கள் எப்படி சொல்ல முடியும் இருபத்தி நான்கு மணி நேரமும் அந்த அந்த பலு பாரத்தை தாங்கிக் கொண்டு ஒரு முறை அவர்கள் என்னுடைய பெயரை நாராயணா என்று சொன்னால் கூட அது பெரிதுதானே என்று நாராயணன் கேட்டார் அதில் கருத்து கதையினுடைய கருத்து என்ன என்றால் நாம் நம்முடைய புற தொழில்களிலே ஈடுபடுகின்ற பொழுதும் சூழ்நிலைகளிலும் எப்பொழுதுமே அந்த இறைவனுடைய பெயரை நமச்சிவாய என்ற அவனுடைய நாமத்தையும் மந்திரத்தையும் நினைவில் கொள்ளாமல் நினைவு கொள்ள முடிவதில்லை அது அது இயற்கையாகி விடுகின்றது எல்லோரும் வள்ளலார் மாதிரி ஆக முடியாது எது எப்படியாக இருந்தாலும் நான் உன்னுடைய நாமத்தை மந்திரத்தை மறக்க மாட்டேன் என்று சூளுரை செய்கின்றார் ராமலிங்க சுவாமிகள் பெற்ற தாய்தனை மக மறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரே போனா கூடங்கிறார் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கதான் மஸ்ட் மஸ்டர் அப்படின்னு இந்த இன்ஸ்பிரேஷன் ஃபார் வளலர் அந்த வரி மாணிக்கவாச இமைப்பது மறந்தாலும்னா இமைக்கிறது நான் சொன்னேன்ல அது ஆட்டோமேட்டிக் அப்படின்னு அந்த அந்த இரு மே மேலும் கீழும் இருக்கின்ற அந்த அந்த கண்ணினுடைய இமை ஒன்றை ஒன்று தொடுகின்ற நேரம் அதை தற்செயலாக அது மறந்தால் கூட நான் மறக்க மாட்டேன் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் நட்தவத்தவர் உள்ளிருந்து ஓங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே நமச்சிவாய வாழ்க நாதன்தாள் வாழ்க்க ஆரம்பிச்சேன் அந்த நமச்சிவாயத்தை அந்த நாதன் அந்த பெயரை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னார் அது இது கூட பரவாயில்ல இன்னும் எப்பெல்லாம் மறக்க மாட்டேன்னாரு ஒரு என்ன சம்பவ எடுத்துட்டு போனப்ப நாரத மறந்தார்ல அது மாதிரி கண்டிப்பாக நான் மறக்க மாட்டேன்கிறார் பாருங்க இன்னும் பற்பல நாள் இருந்தாலும் என்ன பொருள் அப்படின்னா அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேங்கிற மாதிரி நமது வயது ஆக ஆக நம்முடைய உடலினுடைய உறுப்புகள் எல்லாம் செயல் குறைந்து ஒன்றையும் செய்ய முடியாமல் உணர்வுகளும் மனமும் நிலையற்று போய் இருக்கின்ற சமயத்திலே கூட அது எப்போ நடக்கும் நெடுநாள் இருக்கின்ற நெடுநாள் நாம் இருந்த நெடுநாட்கள் வாழ்தல் என்பது நமக்கு ஒன்றும் ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் கிடையாது இனிமேல் அது வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு நிறைய இன்னல்கள் தருகின்ற வாழ்வினுடைய பகுதி அப்படி நெடுநாள் இருக்கின்ற சமயத்தில் கூட இன்னும் பற்பல நாள் இருந்தாலும் அப்படி இருந்தாலும் நூறு வருஷம் இருந்தால் கூட படுத்த படுக்கையாக கூட வாயே திறக்க முடியாமல் உண்ண உண்பதற்கு உணவு கூட உள்ளாரே போக முடியாத நாளாக இருந்தால் கூட நமைச்சு வாய்த்த இன்னும் பற்பல நாள் இருந்தாலும் இக்கணம் தனியிலே இறந்தாலும் அந்த ஒரு செகண்ட்ல நான் ஐயோ நான் இறக்க போறேன்னு சொல்லிட்டு பயந்துட்டு நமச்ச வாய்த்த மறப்பேனே நான் மறக்க மாட்டேன் இக்கணம் தண்ணியிலேயே இறந்தாலும் துண்ணும் வான்கதிக்கே புகுந்தாலும் நல்ல சொர்க்கம் கதின வழி உரிய வழி சொர்க்கம் சொர்க்கத்திற்கே உனக்கு கிடைக்கி போகுது அந்த பதவின்னு ஐயோ என்று சொல்லிட்டு நான் எழுந்து டான்ஸ் ஆடிட்டு உன்னுடைய பேரை நான் மறந்துடும் நான் மறக்க மாட்டேன் இன்னும் வான் கதிக்கே புகுந்தாலும் சோர்ந்து மா நரகத்துள் உடன்றாலும் என்னை போட்டு நரகத்துக்கு போய் என்னுடைய உயிர் போய் அங்கே அங்கே அந்த நெய் செக்கு ஆடுதுன்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி எல்லா துன்பங்களும் எனக்கு கிடைச்சா கூட எனக்கு அனுபவிக்க நேர்ந்தால் கூட அப்ப கூட என்னுடைய நெஞ்சம் உன்னை மறக்காது இன்னும் வான் கதிக்கே புகுந்தாலும் சோர்ந்து மா நரகத்துள் உடன்றாலும் என்னமே இங்கு எனக்கு எது வந்தாலும் பட்டியெல்லாம் போட வேண்டியது இல்லை எனக்கு என்ன என்னுடைய உடலுக்கும் உயிருக்கும் என்ன நேர்ந்தாலும் சரி என்னமே இங்கு எனக்கு வந்தாலும் எம்பிரான் எனக்கு யாது செய்தாலும் சரி இதெல்லாம் தானா நடக்கிறது கடவுளே பார்த்து ஏதாவது உனக்கு செஞ்சாலும் சரி எம்பிரான் எனக்கு யாது செய்தாலும் அருள் கொடுத்தாலும் சரி அருள் கொடுக்காட்டாலும் சரி பழி வாங்கினாலும் சரி கடவுளே நீயே எனக்கு போய் இப்படி செஞ்ச அப்படின்னா நான் கேட்க மாட்டேன் எம்பிரான் எனக்கு யாது செய்தாலும் நல் 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 நன்னல் நெஞ்சகம் நாடி நின்று ஓங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே இப்படி எந்த சமயத்திலும் நமச்சிவாயத்தை வாயத்தை நான் மறக்க மாட்டேன் என்று வள்ளல்லார் சொன்ன மாதிரி நம்மளால சொல்ல முடியாது நம்ம ஒரு நாரத நாரதரோட பல லெவல் கீழே இருக்கிறோம் நம்ம ஒரு சின்ன எண்ணெய் 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 சட்டியை தூக்கிட்டு போகிறப்ப நம்ம மறந்துடுறோம் அப்படின்னா இந்த வாழ்க்கை பாரத்தை தூக்கி கொண்டு வாழ் பயணிக்கின்ற சமயத்திலே நம்மால் கண்டிப்பாக ஒரு வள்ளலார் மாதிரி எது இறைவனே எது எனக்கு நேர்ந்தாலும் நான் வாயத்தை நான் மறவேனே என்று நம்மால் ஆனஸ்டாக சொல்ல முடியாது அப்போ ஒரு ஃபென்டாஸ்டிக் சொல்யூஷன் கொடுக்குறாரு பாணிக்க வாசகர் இந்த சமயத்தில இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் என்ற வரியிலே ஆச்சரியமான ஒரு வார்த்தையை பயன்படுத்துகின்றார் அது என்ன அப்படின்னா அது என்ன வார்த்தைன்னா அது நீங்காதான் என்ற வார்த்தை நீங்காதான் என்பது எதை குறி யாரை குறிக்கின்றது இறைவனை குறிக்கின்றது அப்படியே கேமராவுடைய போக்கஸ் பாருங்க நம்ம மேல இருந்த ஸ்பாட்லைட்டை கடவுள் மேல வச்சுட்டாரு நீங்குவதும் நீங்காததும் அவனுடைய செயல் என்று கொண்டு அவனுடைய நம்மை பார்த்து மாணிக்க சொல்கின்றார் நீங்கள் அப்படி ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை உங்களுடைய உங்களுடைய இதயத்திலிருந்து இறைவன் நீங்கிவிடுவான் என்று நீங்கள் நினைத்த நீங்கள் நினை பயப்படுகின்றீர்கள் எல்லா நேரத்திலும் எப்படி அவன் நினைவை நாம் தக்க வைத்துக் கொள்வது என்று அவ்வாறு அல்ல உங்களுடைய நினைவுகளிலிருந்து நீங்குவதையும் நீங்காததையும் அவனிடம் விட்டு விடுங்கள் அது அவனுடைய பொறுப்பு அதனாலே அவன் நீ அவனுடைய உண்மையான தன்மை என்னவென்றால் அவன் நீங்காமல் இருப்பதுதான் அவனுடைய தன்மை நீங்குதலும் நீக்காமையும் அவனுடைய விருப்பத்தின்படி நடப்பது தானே உடைய நீங்கள் நினைத்து நடப்பதல்ல அதனால் கொஞ்சம் பொறுமையாகவும் தன்னம்பிக்கையுடனும் இந்த நீங்குதலும் நீக்காமையும் இருக்கின்ற அந்த தொழிலை அவனிடமே விட்டு விடுங்கள் அப்போ அவனிடமே விட்டுவிட்டால் சரிவன் இவன் 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 அவ எனக்கு அவ்வளவாக பிரியம் இல்லாதவன் அதனாலே அவனை விட்டு நான் நீங்கி விடுகின்றேன் என்று சிவபெருமான் நினைத்து என்னுடைய நெஞ்சிலிருந்து நீங்கி விடுவாரா என்று ஐயூறுவருக்கு விடையாக இறைவன் அப்படிப்பட்டவன் அல்ல இறைவனுடைய தன்மை என்ன என்றால் நீங்க இறைவன் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் சரி இமைப்பொழுதும் என் நெஞ்சில் யாரு என் நெஞ்சிலே யார் என்பதற்கு அவர் இறைவன் சொல்லியிருக்கலாம்ல இறைவன் சொல்லலை கடவுள்னு சொல்லியிருக்கலாம் எத்தனையோ இறைவனுடைய பெயரை சொல்லாமல் இறைவனுக்கு இங்கே ஒரு அடைமொழி கொடுத்தார் ஒரு பெயர் கொடுத்தார் இங்கே இறைவன் பெயர் எங்க இருக்கு பாருங்க இமைப்பொழுதும் இறைவன் பெயர் இல்லை எண்ணெஞ்சில் இறைவன் பெயர் இல்லை தால் இறைவன் பெயர் இல்லை வாழ்க அவனுடைய பெயர் இல்லை அப்ப என்ன இறைவனுடைய பெயர் இங்கே நீங்காதான் என்பது அவனுடைய பெயராக வருகின்றது அப்ப நீங்காதான் என்றால் நம்முடைய இதயத்திலிருந்து நீங்காமல் இருக்கின்ற தன்மையுடையவன் அவன் அவனுடைய என்று தைரியமாக அவனை 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 நம்முடைய சிந்தனையிலே பர்மனண்டாக தக்க வைப்பதற்குரிய உரிய ரெஸ்பான்சிபிலிட்டியை அவனிடமே நாம் விட்டுவிடுவோம் ஏனென்றால் அவனுடைய பண்பு நீங்காதான் அது அவனுக்குரிய இயல்பு அவனையே நாமே நீக்கிவிட்டு அதிலும் குப்பையெல்லாம் போட ஆணவம் போன்ற குப்பைகள் எல்லாம் போட்டு போட வேண்டும் என்று நாம் கருதினால் கூட அவன் நீங்க மாட்டான் என்ன அவனுடைய கருமை அளப்பரிய கருமை அவனுடைய கருமை பரம கருணையே அதற்கு காரணம் அதனாலே என்ன செய்தாலும் அவன் நீங்க மாட்டான் அதனாலே அந்த நீங்காதான் என்று என்ற வார்த்தை நமக்கு காட்டுகின்ற பாடம் மிக முக்கியமானது இந்த இந்த இரண்டாவது வரியிலே அவன் நீங்க மாட்டான் அப்ப நீ அந்த அந்த நீங்குவதையும் நீங்காமல் இருப்பதும் இருக்கின்ற அந்த தன்மையை அவனிடமே நாம் விட்டுவிட்டு நீ நீங்காமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை எனக்கு செய்து கொடு என்று அவனையே நாம் கேட்டுக்கொண்டால் அவன் அய்யோயோ இது நாம் நாம் செய்ய வேண்டிய கடமை நாம் நீங்க கூடாது நாம் என்ன செய்து கொண்டிருந்தாலும் சரி வாழ்க்கை சக்கரத்தில் எண்ணெய் சட்டையை தூக்கி கொண்டு எங்கு நடந்தாலும் சரி மறந்தாலும் சரி அவன் நம்மை விட்டு நீங்க மாட்டான் என்பதனால்தான் நீங்காதான் என்று மாணிக்க வாசகர் அங்கே சொல்கின்றார் இப்படி இறைவன் இறைவன இறைவனிடமே நாம் அவன் அவனை பற்றி நினைப்பதை எ இமைப்பொழுதும் எப்பொழுதும் நினைத்து கொண்டிருப்பதை அவன் மேல் எப்பொழுதும் நான் அன்பு காட்டுவதை அவனை அவனே எப்பொழுது அவனையே நாம் எப்பொழுதும் நம்பி நினைத்து கொண்டிருப்பதை அவனுடைய பொறுப்பிலேயே விட்டுவிட்டால் நம்முடைய வேலை அதோட முடிந்தது இல்லை இல்ல நான் உட்காந்து நூத்தி எட்டு முறை நமச்சுவாயம் எழுதுகின்றேன் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்டு முறை நானே சொல்கின்றேன் அவனுடைய நாமத்தை நான் அப்பொழுதான் மறக்காமல் என்னுடைய நெஞ்சிலேயே இருப்பான் என்றால் நான் மறந்து விடுவது நம்மால் இயலாத காரியம் அந்த பொறுப்பை அவனிடம் விடுங்கள்னர் கொஞ்ச நஞ்சு பேர் பெரிய ஞானிகள் எல்லாருமே வள்ளலார் மாதிரி ஓரிருவரும் சொல்லி இருக்கின்றார்கள் என்ன நடந்தாலும் யாது நடந்தாலும் என்னுடைய வாழ்க்கையிலே நான் என் அமைச்சவாயத்தை நான் வரவேன் எப்பொழுதும் நினைத்து கொண்டிருப்பேன் ஆனா நமக்கு அது வந்து ஞானிகளுக்குரிய வழி ஆனால் நமக்கு வழிகாட்டிய பரம ஞானிகள் அந்த பொறுப்பை மாணிக்கவாசகர் வாசகர் குறிப்பிட்டு சொன்ன அந்த அந்த வார்த்தை அந்த நீங்காதான் என்ற வார்த்தையைத்தான் நமக்கு எல்லோரும் சொல்கின்றார்கள் அதை அந்த பொறுப்பை அவனிடம் விடுங்கள் என்றால் அவனுடைய தன்மை நீங்காத தன்மை நாவுக்கரசர் நான்காம் திருமுறை தொண்ணூத்தி நான்காவது பதிகம் எட்டாவது பாடல் புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வழுவாதிருக்க வரம் தர வேண்டும் இவ்வையகத்தே தொழுவார்க்கு இறங்கி இருந்து அருள் செய் புலியோர் செழுநீர் புனர்கங்கை வைத்த வைத்து கடலூர் பதியம் இதுல மனிதனாக நான் ஆறறிவு உடைய மனிதனாக பிறக்கின்ற பொழுது என்னுடைய முயற்சியினாலே நான் கண்டிப்பாக உன்னை இமைப்பொழுதும் என் நெஞ்சத்திலிருந்து நீங்காமல் நினைத்து கொண்டிருப்பேன் என்று சாதித்தாலும் எல்லா பிறவியும் நான் மனித பிறவியா பிறக்க மாட்டோமே நாவுக்கரசருக்கு ஒரு சந்தேகம் வருகின்றது புழுவாய் பிறந்தா என்ன பண்றது புழுவிலிருந்து மனிதன் வரை ஒரு ப பற்பல கோடி உயிர்கள் இருக்கின்ற உயிரணங்கள் இருக்கின்றன அதில் எதுவாக பிறந்தால் அப்ப என்ன செய்வது அதனால சிவபெருமானை பார்த்து இறைவா நான் ஏதாக பிறக்கணும் புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன் அடி என் மனத்தே வழு இதே தானே சொன்னாரு மணிக்கவாசம் சொன்னது இதேதானே புண்ணியா உன் அடி என் மனத்தே வலுவாதி இருக்குன்னு அடி வரப்போகுது என் நெஞ்சில் நீங்காதான் தாள் தாள்தான் அடி இப்ப அவருடைய திருப்பாதங்கள் அந்த அந்த தாளானது என் மனத்திலிருந்து வழுவாதிருக்க என்ன இங்க வந்து இமைப்பொழுதும் போடல குழுவாய்பிரைக்கணும் உன் புண்ணியா உன் அடி என் தர வேண்டும் என்ன பொருள் அதுல நான் நினைச்சிட்டு இருக்க மாட்டேன்ட்டாரு என்னாலே உன் அடி என் மனத்திலிருந்து வழுவாமல் இருப்பதற்குரிய முயற்சிகளை செய்ய மாட்டேன் செய்தாலும் அது அதுல எந்த அளவுக்கு அதுல வெற்றி கிட்டும் என்பது எனக்கு தெரியாது நான் மறந்துடுவேன் நினைச்சா மறந்துடுவேன் கோயிலுக்கு போனா கூட இருக்கிற பத்து நிமிஷத்துல ஒரு நிமிஷம் தான் உன் நினைப்பு வருது மீதி ஒன்பது நிமிஷம் அந்த சக்கர பொங்கல்லையும் அந்த கூட்டத்திலையும் அந்த வேர்வை ஐயோ இப்படி இருக்கின்ற ஏதேதோ என் மனது எதை பற்றி நினைத்து போய் உன்னை நான் விட்டு விடுகின்றேன் அதனால நான் செய்ய மாட்டேன் நீனே என் மனத்திலிருந்து வழுவாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அந்த அந்த வரத்தை எனக்கு கொடுத்து நீ பார்த்து அந்த வரத்தை நீ கா வரம் கொடுத்தால் இறைவன் வரம் கொடுத்தால் இறை அதை காப்பாற்ற வேண்டியது கடவுளுடைய பொறுப்பு அதனாலே அந்த வரத்தை கொடுத்து அந்த வரத்தை நீ காப்பாற்று குழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தை வலுவாதிருக்க வரம் தர வேண்டும் இன்னொரு 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 கதை சொல்ற இரணியன் அவனுடைய மகன் பிரகலாதன் இறைவன் எங்கு இறைவன் எங்கு இருக்கின்றான் என்று வாக்குவாதம் நடக்கின்றது பிரகலாதன் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் என்கின்றார் இந்த தூணில் இருப்பானா என்று தந்தை கேட்க ஆமாம் அந்த தூணிலும் இருப்பார் என்று சொல்ல அந்த தூணை உடைக்க அந்த தூணிலிருந்து நரசிம்மர் தோன்றி இரண்யனை வதம் செய்தது கதை கதை முடிந்த பிறகு அந்த அந்த நரசிம்மன் பாதி மனிதனும் பாதி சிங்கமும் இருக்கின்ற அந்த அவதாரம் பிரகலாதரை பார்த்து உன் மனம் வருந்தி உன்னுடைய ம உன்னுடைய தந்தையை உன் கண் முன்னாலேயே பாலகனாக நீ இருக்கும் பொழுதே நான் கொண்டு விட்டேனே எவ்வளவு வருத்தப்படுவாய் நீ அதனாலே அதற்கு எனக்கு ஒரு ஒரு நான் ஒரு கைமாறு செய்ய விரும்புகின்றேன் நீ ஏதேனும் வரம் கேள் என்று கேட்கின்றார் இறைவன் பிரகலாதன் எனக்கு ஒரு வரமும் தேவையில்லைங்கிறார் இல்ல இல்ல ஏதேனும் ஒன்று வாங்கி கொள்கிறேன் எனக்கு ஒரு திருப்திக்கு ஐயோ இப்படி நான் செய்து விட்டேனே அதனாலே ஏதேனும் ஒன்று என்னிடம் கேள் நான் கொடுக்கிறேன் கடவுளை பார்த்து பிரகலாதன் உரைக்கின்றார் நான் இந்த பிறவிலே மனிதனாக பிறந்திருக்கின்றேன் பிறந்ததிலிருந்து யாரும் எனக்கு சொல்லாமலேயே உன்னுடைய உன்னுடைய பெயரும் மந்திரமும் உன்னுடைய குணங்களும் எனக்கு நான் உணர்ந்திருக்கின்றேன் ஓம் நமோ நாராயணாய என்று சொல்ல பெற்றேன் நான் சொன்ன நான் இந்த தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் என்று நான் சொன்ன சொல்லை உண்மைப்படுத்துவதற்காக இந்த தூணிலிருந்து நீ வெளியே வந்து அதையும் நீ நிரூபித்து விட்டாய் இத்தனை பெருமைகளை கொடுத்து என்னுடைய உயிரை என் தந்தை பலமுறை கொல்வதற்கு கொள்வதற்கு முயற்சி செய்த பொழுது மலை உச்சியில் இருந்து கீழே போட்டார் விஷம் கொடுத்தார் யானைகளை விட்டு என்னை கொல்ல பார்த்தார் எத்தனையோ செய்கைகள் செய்தார் எல்லாவற்றிலும் என்னுடன் இருந்து என்னை காப்பாற்றினாய் இதற்கு மேலே நான் இனி என்ன எனக்கு செய்ய வேண்டும்ங்கிறார் இல்ல இல்ல வரம் கொடுத்தே ஆகணும் என்று அடம்பிடி நம்மெல்லாம் நம்ம அடம் பிடிச்சாலும் கடவுள் கேட்க மாட்டேங்கிறாரு வேண்டாம் வேண்டாங்கிறவங்களுக்கு முன்னால போயின்ட்டு இந்த எடுத்துக்கோ எடுத்துக்கோங்கிற ஒரு சூழ்நிலை அங்கே முன்பு பெற பெற்ற பேரோ முடிவில்லை முடிவே இல்லை எனக்கு கொடுத்திருக்கிற பின்பு பெரும் பேரும் உண்டோ இனிமே எனக்கு என்ன இருக்கு ஒண்ணுமே கொடுக்க வேண்டாம் சாமி ஆளை உடுங்கிறாரு இல்லைன்னு பெருகுவ நேல் அப்படிதான் சரிப்பா ரொம்ப அடம் பண்றீங்க ஏதாவது ஒன்று உங்கள்டேந்து நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் சாமி என்பு பெறாத இழி பிறவி ஏதினும் அதே பிறவி குழுவாய் பிறக்கணும்னா இல்லை அதே கருத்து அதே வார்த்தை பாருங்க குழுவுக்கு என்ன தன்மை எலும்பு இல்லாதது எண்பு பெறாத இழி பிறவி ஏதினும் அது என்ன பிறவியிலேயே இழிப்பிறவு என்ன அப்படின்னா அதெல்லாம் முதுகெலும்பு இல்லாத பிறவிகளுக்கு அது இழிப்பிறவின் பேர் காரணங்கள் பல இருக்கு அதுக்கு எண்பு பெறாத இழிப்பிறகு ஏதினும் நீ அன்பு பெறும் பேறு எனக்கு அருள் என்றான் நின் அன்பை பெரும் பேறு அன்பு என்னுடைய நெஞ்சிலே நீ நீ எனக்கு அன்பு காட்ட வேண்டியதில்லை நான் உன்னுடைய உன்மேல் அன்பு இருக்கின்ற சூழ்நிலையை எனக்கு நீ கொடுன இறைவன் உயிரின் மேலே காட்டுகின்றது அருள் நாம் அவன் மேலே அன்பு வைக்கின்றோம் நான் உன்மேலே மேலே அன்பு அன்பு வைக்கின்ற நிலையை எனக்கு அருள் அப்ப அந்த நினைத்திருக்கின்ற தன்மையை அன்புடன் நினைத்திருக்கின்ற தன்மையை இறைவனிடம் விட்டுவிடு ார் நாக்கரசர் மாதிரி எனக்கு அருள் எந்த எந்த உயிராக நான் பிறந்தாலும் என்று உன்னிடம் இடைவிடாத அன்பினை அடைவதே பெறுவதற்குரிய சிறந்த வரமாகும் என்று பிரகலாதன் சொல்லி முடிக்கின்றார் அப்ப நீங்காதான் என்ற தன்மையை இறைவனுக்கு சொல்லியதால் அந்த அந்த தொழிலையும் நீனே செய்து கொள் என்று மாணிக்கவாசகர் நமக்கு குறிப்பினால் சொல்கின்றார் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் பார்த்துட்டு பார்த்தாச்சு என் நெஞ்சில் இதில் இதில் இந்த எண் என்பதிலே ஒரு ஒரு சிக்கல் இருக்கின்றது என்பது ஒரு விதத்திலே அகங்காரத்தை குறிக்கின்றது என்னுடையது நான் எனது என்ற அகங்காரத்தை குறிக்கின்றது என் நான் என்ற வார்த்தையும் என்னுடைய என்னுடையது என்ற வார்த்தையும் பெரும்பாலும் ஞானிகள் பயன்படுத்துவதில்லை ஆனால் சிவபுராணத்திலே இரண்டாவது வரியிலேயே இமைப்பொழுதும் என் நெஞ்சில் என்று என் என்ற வார்த்தையை என்னுடைய நெஞ்சில் என்று வார்த்தையை அவர் பயன்படுத்துகின்றார் ஏன் பயன்படுத்துகின்றார் பார்க்கணும் நம்ம எதை பயன்படுத்தினாலும் பார்க்கணும் எதை விட்டுவிட்டாலும் ஏன் அதை அங்கே விட்டுவிட்டார் என்பதையும் பார்க்க வேண்டும் நமச்சிவாய வாழ்க என்ற என்ற முதல் வரியில அந்த என்னை விட்டுட்டார் நானாகிய ஆகிய மாணிக்க வாசகராகிய நான் உன்னுடைய பெயராகிய நமச்சிவாயத்தை வாழ்க என்று கூறுகிறேன்னு சொல்லல அந்த இடத்துல அந்த இடத்துல அகங்காரம் முற்றிலும் மறைந்துவிட்ட காரணத்தினால்தான் தீட்சை சிவபெருமானுடைய திருவடி தீற்றை கிடைத்தவுடன் அவருக்கு சிவஞானம் கிடைக்க கிடைக்கின்றது சிவஞானம் கிடைத்தவுடன் அவருடைய அகங் குற்றங்கள் எல்லாம் அகங்காரம் உட்பட ஆணவ மலம் உட்பட எல்லாம் சென்று விடுகின்றது அதனாலே நமச்சுவாய என்கிற வார்த்தையிலே அந்த அந்த ஒரு சென்டென்ஸுக்கு ஒரு இலக்கணம் இருக்கணும் இல்ல அது எந்த இலக்கணமே இல்லை பாருங்க நான் நான் என்ற சப்ஜெக்ட் இல்ல வெர்ப் இல்லை எதுவுமே இல்லை அதல்ல நான் என்ற வார்த்தையை ரொம்ப கவனமாக விட்டவர் இங்கே இரண்டாவது வரியிலேயே நான் மறந்துட்டார என்ன இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்ற இடத்திலே என் நெஞ்சம் என்று ஏன் அந்த திமிர் வார்த்தை வருகின்றது என்றால் அப்படி அல்ல எங்காவது திருவாசகம் முழுசமா நாம படிக்கின்ற போது ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் எனக்கு என்று அவர் அவர் சொன்னால் எனக்கும் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் எனக்கும் அப்படின்னா நாய் சிவிகை ஏற்றுவித்தது ஏற்றுவித்த இந்த தன்மையை பெறுவார் அச்சவோய் பார்த்தோம்ல அந்த கடைசி பதிகம் காடியார்களிலும் கடையனிலும் கடையனாக இருக்கின்ற என்னுடைய நெஞ்சிலும் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் எனக்கும் என்னுடைய நெஞ்சிலேயே நீங்காதான் இருக்கின்றான் என்றால் உங்களுக்கெல்லாம் என்ன என்னோட பட்டர் நீங்கெல்லாம் எல்லோரும் எல்லோருடைய நெஞ்சிலும் அப்படி இருப்பதற்கு என்ன அது அது நான் லோயஸ்ட் லெவலிலே இருக்கின்றேன் திருவாசகம் போரா அது வரப்போகின்றது அப்படி அப்படி என்னுடைய நெஞ்சிலும் எடுத்துக்கொள்ள வேண்டும் எனக்கும் இமைப்பொழுதும் என்னுடைய நெஞ்சிலும் நீங்காதான் தாழ்வாழ்க நீங்காதான் தாழ் வாழ்க என்றால் ஆக்சுவல் அவர் என்ன சொல்லியிருக்கணும் இமைப்பொழுதும் என் ஒரு ஒரு வார்த்தைக்கும் எத்தனை ஆல்டர்னேட்டிவ் போட்டு பாருங்க அப்போதான் இந்த வார்த்தையினுடைய சிறப்பை நம்மால் உணர முடியும் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்கன்னு தான் இருக்கணும் இறைவனை தானே வாழ்த்த வேண்டும் நம்ம இந்த இடத்துல இறைவனை வாழ்த்துவதற்கு பதிலாக இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்கா தான் நீங்காதான் இறைவனுடைய பெயர் இந்த இந்த வரியில நீங்கா தான் வாழ்க என்று வாழ்த்துவதற்கு பதிலாக நீங்காதான் தால் வாழ்க ஏன் நீங்காதானுடைய கை வாழ்க்கு சொல்ல வேண்டியது என்னை காப்பாற்றுகின்ற கைகள் அவனுடைய கண்கள் கண்ணோட்டம் உடையவை அருள் கண்கள் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதவனுடைய அருட்கண்கள் வாழ்க அப்படின்னு சொல்லணும் இல்ல சொல்லப்படாது இறைவனுடைய மற்ற உறுப்புகளும் சிவபுராணத்திலே ஃபைண்டிங் பிளேசஸ் பட் இந்த வரியில என்ன சிறப்பு அப்படின்னா நீங்கு நீங்குவதும் நீங்காததும் எதனால் நடக்கின்றது இறைவனுடைய தாள்களினாலே நடக்கின்றது கால்கள் தானே நடக்கின்றன இங்க இருந்து நடந்து போனான் நீங்குதல் என்றால் அவன் கால்களாலே நடந்து போனான் தலையாலே நடந்து போவான் தலையாலே நடக்கலாம் கைகளாலே நடக்கலாம் இருந்தாலும் பெரும்பாலும் இந்த நீங்குதல் என்ற தொழிலுக்கு உரிய உறுப்பு அவருடைய க தாள்கள் கால்கள் பாதம் அதனாலே பொதுப்படையாக சொன்னாலும் அந்த காலை பிடித்துக்கொண்டு கொண்டு குறிப்பாக அந்த காலை பார்த்து இறைவனே ஒரு சமயம் நீ நீங்கி நீ நாம் நீங்கி விடுவோம் என்று நினைத்தால் கூட ஐயோ திருவடிகளே என்னுடைய என்னுடைய நெஞ்சிலிருந்து இமைப்பொழுதும் நீங்காமல் இருங்கள் என்று திருவடியை பார்த்து அது அதை குறிப்பாக சொல்கின்றார் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க இந்த என் நெஞ்சில் என்று என்ற சொல்லிற்கு என் நெஞ்சிலும் என்று சொன்ன காரணத்தினாலே இந்த வரி நம்மை பார்த்து பாடப்பட்ட வரிதான் இல்லை என்றால் அவர் வள்ளலார் மாதிரி நீங்காதான் என்று அவனுடைய தன்மை எனக்கு தேங்கி அவன் 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 இறைவனே என்ன செய்தாலும் ஏன் கேட்கிறாரல வளர் அது மாதிரி நீங்கினால் என் நீங்காமல் இருந்தால் என் நான் கண்டிப்பாக நினைத்து கொண்டே இருப்பேன் என்னுடைய நினைவுகளிலிருந்து அவனே நினைத்தாலும் அவனால் நீங்க முடியாது என்று தான் எழுதியிருப்பார் ஆனால் இந்த 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 வரி நமக்காக எழுதப்பட்ட வரி என்பதனாலே சிவபுராணமே நமக்காக பாடப்பட்டதுதான் அவருடைய உணர்ச்சிகளை சொன்னாலும் நம்மை மனதில் வைத்து கொண்டுதான் அவர் பாடியிருக்க வேண்டும் அதனால தான் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் என்னுடைய நெஞ்சில் கூட நீங்காமல் இருக்கின்றான் என்று சொல்லி நமக்கெல்லாம் ஒரு மன துணிவை நமக்கு உண்டாக்குகின்றார் அவருடைய நிலை என்ன என்று பார்த்தால் பிடித்த பத்திலே பார்த்த மாதிரி சிக்கென சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருள்வது இனியே என் என்ற என்ற வரிதான் அது மாணிக்க வாசகருடைய இலக்கணமாக தெரிகின்றது கடவுளே நினைத்தால் கூட அவரை விட்டு போக முடியாது என்பதுதான் அவர் அவரை பற்றிய நிலை அது முடியுமா ஒரு ஒருவர் இறைவனே நினைத்தால் கூட அதற்கு மாறாக சிக்கனை பிடித்து கொண்டு இறைவா நீ என்னை விட்டு விட்டு என்னுடைய விருப்பத்திற்கு மா மீறி நீ எங்கேயும் செல்ல முடியாது என்று என்று சொல்ல முடியும் என்று இருக்க முடியுமா என்றால் இருக்க முடியும் அதுதான் பக்தனுடைய சிறப்பு மகாபாரதத்திலே ஒரு இடத்திலே இதற்கு ஒரு சிறப் மிக சிறப்பான ஒரு சான்று வருகின்றது கிருஷ்ணன் தூது ஆரம்பிக்கின்ற கட்டம் கிருஷ்ணனை தூதுக்கு அனுப்பலாமா அனுப்ப வேண்டாமா என்று உரையாடல் பாண்டவர்களிடம் நடந்து கொண்டிருக்கின்றது இரண்டு தூது முடிந்துவிட்டது இரண்டுமே உரிய பலனை கொடுக்கவில்லை சண்டைக்குதான் செல்ல வேண்டும் என்று சிலரும் போர் கூடாது போர் வேண்டாம் என்று சிலரும் பே என்றும் கருத்தும் நிலவுகின்றது முதலில் ஆரம்பித்த தர்மர் எப்பே என்ன என்ன முயற்சி செய்தாலும் நாம் நம்முடைய சகோதரர்களுடன் சண்டையிடக் கூடாது சமாதானமாக போவதற்கு என்ன வழி என்று பார்க்க வேண்டும் சமாதானமாக போவதற்கு நம் கிருஷ்ணனை தூது அனுப்பி சமாதானத்தை நாம் உண்டாக்கி விடலாம் கிருஷ்ணரால் நினைத்தால் முடியும் கண்டிப்பாக இன்னொரு முறை நாம் தூது அனுப்புவோம் கிருஷ்ணரை அனுப்புவோம் சஞ்சயனுக்கு பிறகு என்று தருமர் தன்னுடைய கருத்தை சொல்கின்றார் பீமன் அர்ஜுனன் நகுலன் மூவரும் தூது தேவையில்லை சமாதானம் தேவையில்லை சண்டைதான் நடக்கும் சண்டையே சண்டைதான் நமக் நமக்கும் சண்டைதான் தேவை அவர்களை கொள் அவர்களை கொள்வதுதான் நமக்கு உரிய சரியான வழி உம் ராஜ்ய அவர்களை கொல்வதும் நமக்கு உரிய ராஜ்யத்தை பெறுவதும் போரிலே வெற்றி பெறுவதும் தான் நம்ம அதை அந்த அவர்கள் அவர்கள் இதுவரை நமக்கு நிகழ்த்திய கொடுமைக்கெல்லாம் சரியான பாடம் என்று சொல்கின்றார்கள் கடைசியிலே சகாதேவன் சாஸ்திரங்களிலே சிறந்தவன் கிருஷ்ணர் அவரை பார்த்து உன்னுடைய சகோதரர்கள் நான்கு பேரும் அவருடைய கருத்துக்களை சொல்லிவிட்டார்கள் ஒன்னிஸ்ட் திரியாக இருக்கு இப்ப அதான் மெஜாரிட்டி அஞ்சில மூணு வந்துருச்சு இருந்தாலும் எல்லாரையும் கேட்க வேண்டும் அல்லவா தருமன் போர் நோங்க மீதி மூன்று பேரும் போர் எஸ் சொல்கின்றார்கள் அப்பா உன்னுடைய கருத்து என்ன என்று கிருஷ்ணர் சகாதேவனை பார்த்து கேட்கின்றார் என்ன நட என்ன நடக்கும் என்ன நடக்க வேண்டும் நீ எல்லாம் தெரிந்தவனாயிற்று என்ன என்ன செய்யலாம் நான் போக வேண்டுமா தூதுக்கு வேண்டாமா இதான் எக்ஸாக்ட் வேர்டு கேட்கிறார் நான் போ நான் செல்ல வேண்டுமா செல்ல வேண்டாமான்னு கேட்கிறார் கிருஷ்ணர் கேக்கிறார் சகாதேவன் பதில் சொன்னான் கிருஷ்ணா சிந்தித்தபடி நீயும் சென்றால் என் இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்கல்ல அது பிரகாரம் நீ அந்த அஸ்தினாபுரத்திற்கு சென்றால் என் நீயும் சென்றால் என் ஒழிந்தால் என் போகாம இங்கே இருந்தால் என் ஒண்ணு ஒன்னு நத்திங் இஸ் கோயிங் டு சேஞ்ச் நீ போனா என்ன போகாட்டினா என்ன செறிந்த நூறு மைந்தற்குள் முதல்வன் நிலம் வழங்காமல் இருந்தால் என் அந்த நூறு பசங்க இருக்காங்களே அந்த நூறு பசங்களுக்கு தலைவன் துரியோதனன் அவன் என்ன பண்ணான் நிலம் வழங்காமல் நிலம் தான் அந்த மகாபாரத சண்டை ஆப்டர் ஆல் மண்ணுக்கு நடக்கிற சண்டை தானே நிலத்தை வழங்காமல் இருந்தால் என் சரி வழங்கினால் என் நமக்குரிய பங்கு நிலத்தை நமக்கு கொடுத்தால் தான் என்ன செறிந்த நூறு மைந்தற்குள் முதல்வன் நிலம் வழங்காமல் இருந்தால் என் வழங்கினால் என் கொந்துற்ற குழல் இவளும் முடித்தாள் என் விரித்தாள் என் இங்க பக்கத்தில் என் பக்கத்தில் நிற்கிறாள் இப்ப நம்ம பக்கத்தில் இந்த திரௌபதி அந்த திரௌபதி என்ன சொல்லியிருக்கிறார் அந்த அவர் அந்த வரையும் கொன்று அந்த துரியோதனன் துச்சாதனுடைய இரத்தத்தை எடுத்து என்னுடைய தலையிலே தடவிதான் நான் என்னுடைய குழலை மீண்டும் நான் வந்து முடிப்பேன் அதுவரை விரிந்த குழலாக இருப்பேன் என்று சொன்னார் அல்லவா சரி அந்த அந்த கொந்தூற்ற கொத்தையா முடிக்காமல் இருக்கின்ற அந்த குழல் குழலை இவள் முடித்தால் என்ன அந்த இரத்தத்தை எல்லாம் வச்சு கட்டினா என்ன விரித்தால் என்ன விரிச்சு போட்டுட்டு உட்காந்துருந்தான என்ன நடக்க போகுது இப்ப விரித்தால் என் குறித்த செய்கை அந்தத்தில் முடியும் வகை அடியேற்கு தெரியுமோ ஆதிமூர்த்தி இன்னும் எப்படியெல்லாம் இந்த நிகழ்ச்சிகள் இறுதியிலே நிறு முடிய போகின்றது என்பதை நான் எப்படி அறிவேன் நீ உண்டிதானே அறிவாய் அதனாலே எங்களை என்ன கேட்பது என் உனக்கு தெரியும் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் எப்படி முடியும் என்று அதன் பிரகாரம் நீனே முடிவு முடிவு முடிவெடுத்து கொள் என்று கிருஷ்ணனிடம் ஒரு பிடி கொடுக்காமல் பேசுகின்றான் சகாதேவன் இவ்வண்ணம் சகாதேவன் ஏம்புதலும் இப்படி சொன்னா கண்ணா நான் என்னத்த கண்ட உன்னுடைய கருத்து தான் என்னுடைய கருத்து உன்ன அதுதான் நடக்க போகிறது என்று சொன்னவுடன் இவ்வண்ணம் சகாதேவன் ஏம்புதலும் நகைத்து அருளி கிருஷ்ணர் என்ன பண்ணாரு இகலோர் சொன்ன அவ்வண்ணம் புகழாமல் இங்க இருக்கிற மீதி நான் நாலு பேரும் போகலான்னாங்க போகக்கூடாதுன்னாங்க எதோ சொன்னாங்க ஆனால் நீ மாத்திரம் வேற ஒரு மாதிரி சொல்கின்ற இதை நானே எல்லாத்தையும் மாற்றி வைக்கின்ற மாதிரி பேசுகிறாயே விறகு உரைத்தான் இவன் என்ன அவனோடு அங்கு ஓர் பைவண்ண மணிக்கூடம் தனில் எய்தி அங்கே எல்லாரும் இருக்கிறப்ப இந்த 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 இனிமே பேச வந்து பேச வருவதை பேசக்கூடாது என்று கிருஷ்ணன் அழைத்து தனியாக அவன் அழைத்து கொண்டு போய் பாரத போர் பைலாவண்ணம் நல்ல கவனிங்க இந்த போர் நடக்காமல் இருக்கின்ற வண்ணம் இது வண்ணத்து பாட்டுன்னு பேரி அவ்வண்ணம் பைவண்ணம் உய்வண்ணம்னு வரும் இவ்வண்ணம்னு பாரத போர் பைலா வண்ணம் பாரத போர் நடக்கம் நடக்காமல் இருப்பதற்கு உய் வண்ணம் சொல்லுக நீ உபாயம் அப்படி நடக்காம இருப்பதற்கு ஏதேனும் ஒரு வழி இருக்குன்னு நினைச்சேன்னா அந்த வழியை நீ சொல்லு என்று சகாதேவனை கிருஷ்ணன் கேட்கின்றார் தொழுது உரைப்பான் கிருஷ்ணனை வணங்கி அந்த சகாதேவன் சொன்னார் கண்ணா கிருஷ்ணா ஒரு வழி ரெண்டு வழி இல்லை பல வழி இருக்கின்றது இந்த பாரத போர் நடக்காமல் இருப்பதற்கு என்னன்னா பாராள கண்ணன் இந்த என்ன ராஜ்யத்துக்கு சண்டை போட்டுக்கிறாங்களே அங்கே கர்ணன் கர்ணன் ஒருத்தன் இருக்கிறான்ல அவங்ககிட்ட அந்த ராஜ்யத்தை நம்ம கொடுத்துருவோம் அவன் துரியோதனனுக்கும் அப்ஜெக்ஷன் இருக்காது பாராள கண்ணன் ஆனா கண்ணனுக்கும் அந்த கர்ணனுக்கும் இங்கே அர்ஜுனனுக்கும் தீராத பகை இருக்கின்றது இரு இருவரையிலே ஒருத்தவங்கள்தான் வாழ முடியும் அதனாலே இங்கே இருக்கின்ற நம்ம சகோதரன் அந்த அர்ஜுனனை கொண்டுடுவோம் எம்ப அர்ஜுனனை கொள்ள முடியுமா ஏதாவது சூது இது பண்ணி தூக்கத்துல ஒரு தூக்கி போட்டு அவனை கொன்னுடுவோம் பாரால கண்ணன் இகல் பார்த்தனை முன்கொன்று என்ன இந்த அர்ஜுனன் இருக்கிறவே கண்ணன் நாங்கள் உயிரோடு இருக்க முடியாது நம்ம ராஜ்யம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அவனுக்கு முன்னாலே இந்த பார்த்தன்னா அர்ஜுனன் இந்த அர்ஜுனனை நம்ம கொல்லணும் முன்கொன்று இகல் பார்த்தனை முன்கொன்று யார் சகாதேவன் சொல்றான் இகல் பார்த்தனை முன்கொன்று அணங்கின் காரார் குழல் கலைந்து என்ன பெருசா ஒரு பிரச்சனை உண்டாக்கி வச்சிருக்கிறீங்களே இந்த ஆனா ஊனானா இந்த திரௌபதி தன்னுடைய குடலை முடித்து கொள்வதற்காக அர்ஜுன் அர்ஜுன் துரியோதனனையும் துச்சாதனையும் கொள்ள வேண்டும் சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்களே இவள் இந்த திரௌபதியுடைய குடல் இருக்கிறதுனால தானே இந்த பிரச்சனை உங்களுக்கு பெருசா ஓடிட்டு இருக்கு பெருசாம ஒரு பத்து ரூபாய் கொடுத்து வட பணியில போய் இவளை மொட்டை அடிச்சிருங்க அணங்கின் காரார் குடல் கலைந்து இவளுடைய இவளை மொட்டை அடிச்சிட்டு குடலை எடுத்துட்டோன்னு வச்சிங்க முடி இல்லைன்னு வச்சிங்க இனிமே என்னத்துக்கு எண்ணெயும் வேண்டாம் ரத்தமும் வேண்டாமா அது பாட்டும் இருக்குமே இருக்கவே ஒன்று வேண்டாம் முடியாமல் இருக்கவும் வேண்டாம் விரித்து விட வேண்டாம் சேர்த்து வைக்க வேண்டாமே ஹோல் பர்பஸ் ஆகுது இந்த வாரே வந்து ஒரு பெண் வந்து தலையை தலையை சீவுவதற்கு ரத்தம் வேணும் அப்படின்னா தலையில முடிய இல்லாம போனா சரியா போச்சு போர் நின்னுடும் இல்ல அணங்கின் காரார் குடல் கலைந்து காலில் தலை பூட்டி நேராக கைப்பிடித்து நின்னையும் யான் கட்டுவனேல் கடைசியாக ஒண்ணு இருக்கு இது எல்லாத்தையும் பண்ணி நியூட்ரலைஸ் பண்ணியாச்சு கர்ணனை பண்ணியாச்சு அர்ஜுனனை பண்ணியாச்சு திரௌபதியை பண்ணி திரௌபதியை பண்ணியாச்சு ஆனா நீ ஒருத்தவன் இருக்கியே நீ நினைச்சாலும் இந்த சண்டை நடக்கும் நீ உன்னு என்ன பண்றது அப்படின்னா இங்கதான் வருது காலில் தலை போட்டி உன் கால் ரெண்டையும் நல்லா கட்டி நேராக கால மத்தினம் கட்டினா அங்க நீ போக போகாம இருப்ப கை நின்ன இடத்துல இருந்தே உன்னால எதையுமே சாதிக்க முடியுமே அதனால நேராக கைப்பிடித்து நின்னையும் யான் கட்டினால் உன்னையே உன் காலையும் கையும் சேர்த்து நான் கட்டிட்டால் வாராமல் காக்கலாம் மகாபாரதம் என்றான் இந்த பாரதத்தை நம்மாலே வராமல் மகாபாரத யுத்தத்தை நம்மாலே என்னாலே காக்க நிறுத்த முடியும் அப்படின்னா சிரிச்சாரு கிருஷ்ணர் அப்ப நீ சொன்னதெல்லாம் சரிதான் நீ வந்து இப்ப கர்நாடக அரசாட்சி கொடுக்கறது அர்ஜுனனை கொல்றது திரௌபதியுடைய முடிய கலையிறது அதெல்லாம் உடுவான பீமன் அப்படி கூட ஏதோ நீ பண்ணி எல்லாத்தையும் பண்ணிட்டேன் எல்லாத்தையும் பண்ணிட்டேன்னு கூட வச்சுக்குவோம் ஆனாலும் முன்னை நீ கூறியவையெல்லாம் முடித்தாலும் இது போட்ட பட்டியல் உன்னால செய்ய முடிஞ்சா கூட என்னை நீ கட்டுவது எவ்வாறு பரம்பொருள் கேக்குறாரு என்னை நீ கட்டுவது எவ்வாறு என்னை எப்படி உன்னால கட்ட முடியும் நீ ஒரு அப்படின்னு கேட்கிறார் என்னை நீ கட்டுவது எவ்வாறு என்றான் அந்த மாயன் அதுக்கு சொன்னாரு அப்படியா அப்படி உன்னால கட்ட முடியும் சொன்ன கட்டுக என்று சொல்லி ஆய வடிவு பதினாறு ஆயிரம் கொண்டான் எப்படி கட்டுவன் கேட்டாரு சகாதேவன் சொன்னான் நீ என்னுடைய நெஞ்சத்தில் தானே இருக்கின்றாய் என்னுடைய நெஞ்சம் எனக்கு உட்பட்டது தானே இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காமல் இருக்கின்ற நீயே உன்னை நான் சொல்கின்ற மாதிரி உன்னுடைய கால்களையும் கைகளையும் நான் கட்டி கட்ட முடியும் என்னால் அப்படிங்கிறப்ப கட்டுகை என்று சொன்ன அந்த மாயன் மனசு சகாதேவனுடைய மனது உள்ளாரே ஒன்றாக இருந்தவன் ஆய வடிவு பதினாறு ஆயிரம் வடிவு கொண்டான் ஒரு கிருஷ்ணன் உள்ளார இருக்கிறது கிறிஸ்டர்னா ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ஆயிரம் இல்ல சிக்ஸ்டீன் தௌசண்ட் கிறிஸ்டன்ஸ் அதுக்கு ஒரு கதை ஒரு எல்லாம் இருக்கு ஏன் சிக்ஸ்டீன் தௌசண்ட்னு பதினாறு ஆயிரம் கிருஷ்ணனாக சகாதேவனுடைய மனதிலே விரிந்து பரவி விட்டான் சகாதேவன் பார்த்தான் ஒரு மூலையிலே சென்று அமர்ந்தான் கண்களை மூடினான் தியானம் செய்தான் அந்த அந்த கிருஷ்ணனுடைய திருவடிகளை நினைத்து தியானம் செய்ய செய்ய ஒவ்வொன்றாக ஒரு ஒரு வடிவமும் மறைந்து மூல வடிவம் ஒன்று மாத்திரமே அவனுடைய மனதிலே நிலைத்து நின்றது அதையும் தன்னுடைய அன்பினாலே கட்டினான் ஆய வடிவு பதினாறாயிரம் கொண்டானை தூயவனும் மூலமாம் தோற்றம் உணர்ந்து அந்த மூல தோற்றத்தை தெரிந்து கொண்டு எவ்வுலகும் தாய அடி இணைகள் தன் கருத்தினால் பிணிந்தான் அதுவும் என்ன திருவடிகள் அந்த திரு திருவிக்கிரம அவதாரத்திலே ரெண்டே ரெண்டு அடிகள் மூலம் அந்த மாவழி சக்கரவர்த்தியினுடைய மண்ணு கேட்டப்ப இரண்டு அடி மண் கேட்டு உலகம் எல்லா உலகங்களையும் இரண்டே ரெண்டு அடிய அளந்தான் அல்லவா மூவடி மண் கேட்டு என்ன அளந்த உலகத்தையே அளந்த அடி இணைகள் தன் கருத்தினால் பிணித்தான் தன் கருத்தினால் பிணித்தான் தன்னுடைய அன்பினால் அந்த திருவடிகளை கட்டி கட்டிவிட்டான் மாணிக்க வாசகர் சொன்னார்ல சிக்கனை பிடித்தேன் எங்கிருந்து அள்ளுவது இனிங்கிற மாதிரி சகாதேவன் அந்த இறைவனுடைய அடிகளை கட்டி அடிகளை கட்டி விட்டான் இப்ப இறைவனே நினைத்தாலும் போக முடியல அவன் தான் நீங்காதவன் ஆச்சா உண்மையிலேயே இயல்பாகவே நம்முடைய மனத்திலிருந்து நீங்காதவன் இப்போ சகாதேவன் மாணிக்க வாசகர் மாதிரி அந்த அடிகளை கட்டியும் போயிட்டான் அவன் அப்ப எப்படி நீங்க முடியும் தன்னிச்சையாகவும் நீங்க முடியாது இங்க பர்மிஷனும் கிடையாது இவங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்து நீங்குவதற்கு அன்பால் இன்று என்னை அறிந்தே பிணித்தமை நன்று கிருஷ்ணர் ஒத்துகிறாரு தன்னுடைய தோல்விய பிணித்தமை பிணித்தல்னா கட்டுதல்னு பேரு அன்பால் என்னை என்னுடைய இரண்டு திருவடிகளையும் என்னை நீ உன்னுடைய மனதிலே கட்டி போட்டு விட்டாய் மிக சிறப்பானது அதனால என் பாதம் தன்னை இனி விடுக தயவு செய்து மாணிக்க வாசகர் பண்ண மாதிரி சிக்கனை பிடித்தேன் எங்க இருந்து அருள்வத மாதிரி நான் எங்க போய் மற்றவங்களுக்குலாம் அருள் செய்ய வேண்டாமா என் பாதம் தன்னை இனி விடுக மகாபாரதத்துக்கு அவதாரமே எடுத்துட்டு வந்திருக்காரு அந்த சண்டை நடக்கணும் நீங்க கட்டி நீங்க கட்டிப்படணும் எங்க போய் என்ன என்னத்தை பண்றது என் பாதம் தன்னை இனி விடுக என்று உரைப்ப என்று என்று சொல்ல வன் பாரத போரில் வந்து அடைந்தேன் ஐவரையும் நின் பார்வையால் காக்க வேண்டும் என்றான் அதுக்கு ஒரு கண்டிஷன் வேற போட்டார் நம்ம சகாதேவன் என்ன அப்படின்னா பாரத போர் நடக்கும் எனக்கு தெரியும் அதான் உன்னுடைய கருத்தாகவும் இருக்கு அதனால தான் நீ வெளியில வரணுங்கிற வெளியில வா ஆனால் நீ வெளியிலே வருவதற்கு எனக்கு ஒரு வரம் கொடு என்ன வரம் அப்படின்னா எங்கள் ஐவர் எங்க அந்த இந்த ஐவரையும் ஐவர்னு சொன்னப்ப வன் பாரத போரில் வந்து அடைந்த ஐவரையும் இந்த பாரத போருக்கு சண்டைக்கு வரம் இல்ல ஒரு ஐவர் இந்த ஐவரையும் நின் பார்வையால் உன்னுடைய அருள் பார்வை இந்த ஐந்து பேர்கள் மேலேயே இருக்க வேண்டும் அந்த அருள் பார்வை இருக்கின்ற வரை அவர்கள் சாக மாட்டார்கள் அதாவது அந்த போரிலே அவர்கள் காக்கப்பட வேண்டும் நெடுமாலே என்றான் இங்கதான் எல்லாம் தெரிஞ்ச அந்த சாஸ்திரம் தெரிஞ்ச சகாதேவனும் ஒரு தப்பு பண்ணிட்டான் சகோதரர்கள் ஆறு பேர் நாங்கள் சகோதரர்கள் குந்தியினுடைய மைந்தர்கள் அறுவரை நீ கூட பிரச்சனை கிடையாது ஆறுன்னு சொல்லாமே எத்தனை உதயத்துல சொல்லியிருந்தாலும் கர்ணன் இன்க்ளூட் ஆயிருப்பான் ஐவரை என்று சொன்ன காரணத்தினாலே இவனே கர்ணனை விட்டுவிட்டு தருமன் முதல் கொண்டு சகாதேவன் வரை இருக்கின்ற ஐந்து சகோதரர்களை சொன்ன காரணத்தினாலே கர்ணன் கெட்ஸ் எஸ்கேப்டு ப்ரொடெக்ஷன் ஆஃப் திஸ் வரம் அந்த ஐவரை மாத்திரம் கர்ணன் காப்பாற்றுகின்றான் அந்த அந்த ஐவரில் இல்லாத அந்த கர்ணன் அந்த போரிலே இறந்து போடுகின்றான் அது வேற மகாபாரத கதை இப்படி இயல்பாகவே தன்னுடைய நம்முடைய மனதிலிருந்து நீங்காதான் அவனுடைய அவனுடைய நீங்காத தன்மையுடைய இறைவனுடைய தாள்களை வாழ்க என்று சொல்லும் பொழுது ஞானிகள் மாதிரி நான் அவர்கள் முயற்சி செய்து அந்த எண்ணம் இருந்தாலும் அவங்களுடைய எண்ணத்திலிருந்து நீங்காமல் இருக்க வைக்க முடியும் என்றாலும் ஒரு சகாதேவன் மாதிரி ஒரு மாணிக்க வாசகர் மாதிரி கட்டி போடுவதற்குரிய திறமை உயிர்களுக்கு இரு இறைவனை கட்டுப்போடுகின்ற திறமை உயிர்களுக்கு இருந்தாலும் நம்மால் ஏழவில்லையே என்ற வருத்தம் வேண்டாம் ஏனென்றால் அவன் நீங்காதவன் அந்த நீங்காத தன்மையும் தொழிலையும் அவனிடையே விட்டுவிடுங்கள் என்றது இந்த இரண்டாவது வரியினுடைய பாடம் இனிப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க மூன்றாவது வழி கோகழி ஆண்ட குருமனிதன் இதிலே ஒரு நல்ல ஒரு குழு இருக்கின்றது குரு மனிதன் குருவாக திருப்பரிந்துரையிலே குருவாக காத்திருந்து குதிரை வாங்குவதற்காக அமைச்சராக சென்ற இந்த வாத ஊரனை இழுத்து தன் காலடியிலே போட்டு திருவடி தீட்சை கொடுத்து சிவஞானம் கொடு அருளிய இறைவர் ஒரு அந்தனராக அங்கு வந்திருந்த வந்து காத்திருந்து குரு தீட்சை கொடுத்த காரணத்தினாலே சிவபெருமான் அங்கே குருவாக வந் மாணிக்க வாசகருக்கு வருகின்றார் எல்லோரும் குரு என்றாலும் குருக்களிலே முதன்மையானவர் என்பதனாலே மணி என்ற வார்த்தை மணி மணி என்றால் இருப்பவற்றுள் சிறந்தது என்று பொருள் சிறப்பு நிலை சிறப்பு நிலை சிறப்புக்காக சொல்லப்பட்டது அந்த மணி என்ற வார்த்தை மற்றவர்களும் ஆச்சாரியர்கள் என்றால் இவர் பரமாச்சாரியார் இந்த சிவபெருமான் இந்த குருவாக வந்தவர் அதனாலே குரு மணி குருக்களிலே முதன்மையானவன் குருமணி அவனுடைய சரி வாங்க கோகழி ஆண்ட குருமனிதன் கோகழி என்பது இப்ப நம்முடைய பழக்கத்திலே இல்லாமல் போய்விட்ட ஒரு வார்த்தை இதற்கு பொருள் எல்லாரும் ஒன்று மண்டை உடைத்துக் கொண்டு சொல்கின்றார்கள் ஆண்ட என்பது சிவபெருமான் மாணிக்கவாசகரை வாசகரை அருளாட்சி செய்து ஆண்டு கொண்ட இடம் என்று வைத்து என்ற பொருளிலே பயன்படுத்தியிருக்கின்றார் என்று வைத்து கொண்டால் அந்த ஆண்ட இடம் திருப்பரிந்துறை அப்ப திருப்பரிந்துரைக்கு இன்னொரு பெயராக இருந்திருக்க வேண்டும் கோகழி அதனாலே கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க கோகழியில் எனை ஆண்ட குருவாகிய சிவபெருமானுடைய தாழ்வாழ்க வாழ்க அது ஒரு பொருள் கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க இன்னொரு பொருள் இப்ப ஒற்றியூர் உடைய கோவைன்னு பாட்டில் வரும் ஒற்றியூரை தன்னுடைய உடைமையாக கொண்ட அரசே ஒற்றி திரு ஒற்றியூர் எழுத்தறியும் பெருமானை பத்தி பாட்டப்போ வரலாறு பாடுவது ஒற்றியூர் உடைய கோவை அப்ப கோகழி ஆண்ட குருமனிதன் என்றால் கோகழியை ஆழ்வோனாய் எழுந்தருளியிருக்கின்ற குரு மனிதன் எடுத்துக்கொண்டால் அப்ப கோகழி கோகழி மாத்திரம் திருப்பரிந்துறை மாத்திரம் கிடையாத இறைவனுடைய இடம் எத்தனையோ இடங்கள் இருக்கின்றது அப்ப இவர்கள் இவர்கள் அந்த வார்த்தையை வைத்துக்கொண்டு கோகழி என்பது திருப்பரிந்துரை மாத்திரம் அல்ல அது வேறு பல இடங்களை குறிக்கின்றது குறிப்பாக திரு ஆடுதுறையை திரு திருவாவூடு அது குறிக்கின்றது என்று சொல்கின்றார்கள் என்ன கழி என்றால் துறை பொருள் ஒரு நீர்நிலையிலே அந்த நீர்நிலைக்கு செல்வதற்கு ஒரு படிக்கட்டுகள் கட்டிருப்பாங்கல்லவா ஒரு வழி அதுக்கு துறைன்னா வழி கோ கழி கழி என்றால் துறை என்று வைத்து கொண்டால் கோ என்றால் ஒரு பொருள் பெரியது என்று 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 பெயர் அப்ப அதனால பெரிய துறை உடையது அப்ப திருப்பெருந்துறைக்கு இந்த வார்த்தை பொருத்தமாக இருக்கின்றது திரு ஆவடு துறைக்கும் இது பொருத்தமாகத்தான் இருக்கின்றது இப்ப திரு ஆவடு என்ன திருன்னா தெய்வம் ஆன்னா பசு அடுதுறைன்னா நெருங்கும் துறை அடுன்னா பக்கத்துல சொல்றோம் இல்ல நெருங்கும் துறை பசுன்னா ஆன்மா ஆன்மா இறைவனை நெருங்குவதற்கு வழியாக இருக்கின்ற இடம் திருன்னா தெய்வம் அப்ப அப்ப கழி என்பதற்கு இந்த பொருள் எடுத்துக்கொண்டால் அது இது மாதிரி பல ஊர்களுக்கு அது பொருத்தமாக இருப்பதாக சொல்கின்றார்கள் அடிய அதுக்கு அவ்வளவா தெரியாது கோகழி என்பது இப்பொழுதைக்கு நம்முடைய திருப்பெருந்துறையை நாம் எடுத்துக்கொண்டால் திருப்பெருந்துறையை உடைய ஆண்டை என்பதற்கு ஒரு பொருள் திருப்பெருந்துறையில் என்ன எனக்கு அருள் கொடுத்த என்று ஒரு பொருள் வைத்துக்கொண்டு அந்த குரு மனிதனுடைய தாளை வாழ்க என்று சொல்கின்றார் ஆண்டை என்பது வெறும் இறந்த காலத்திற்கு மாத்திரம் எடுத்துக்கொண்டால் இது மாணிக்கவாசகர் வாசகர் தனக்கு கிடைத்த அந்த அனுபவத்தை நினைவு கூறுகின்றார் என்பது தெரிகிறது கோகழியில் என்னை ஆண்ட என்னை ஆண்டு கொண்ட என்னை அங்கிருந்து அடியார்களுடன் சேர்த்து கொண்ட உன்னுடைய தாள்கள் வாழ்க என்று என்று சொல்கின்றார் முதல் வரியிலே நெஞ்சிலே நீங்காதான் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று அகத்திலே மனத்தாமரையிலே வீற்றிருக்கின்ற இறைவனுடைய தன்மையை கூறுகின்ற கூறினவர் நமக்காக கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க என்று புறத்திலே திருப்பருந்துறையிலே ஆண்டருளின பெருமையை குறி இங்கே குறிப்பிடுகின்றார் கோகழி என்பதற்கு இன்னொரு பொருள் இருக்கின்றது கோ பிளஸ் கழின்னு பார்த்தா கோ என்பதற்கு கோத்தல் கழித்தல் கோத்தல் கழித்தல் என்ன கோக்கிறது என்ன கழிக்கிறது அப்படின்னா உடம்பிலே நம்முடைய உடம்பிலே சென்று இந்த உடம்பிற்கு இந்த உயிர் செல்ல வேண்டும் என்று இறைவன் தான் கோக்கின்றான் பின்பு ஒரு சமயம் வருகின்ற போது அந்த உடம்பிலிருந்து அந்த உயிரை மீண்டும் கழித்து விடுகின்றான் அப்படி சென்ற உயிர்களுக்கு உரிய வினையை தான் அவ்வினையை அவனே கோக்கின்றான் அந்த வினையை அந்த உயிரிலிருந்து படிப்படியாக கழித்தலையும் அவனே செய்கின்றான் அப்ப இந்த உடலுடன் உயிரை கோத்தலும் கழித்தலும் உயிர்களுடன் வினையை கோத்தலும் கழித்தலும் ஆகியவற்றை செய்கின்ற தொழிலை செய்கின்றவன் அந்த அந்த கோகழியில் இருக்கின்ற இறைவன் கோகழி இந்த அந்த கோக அந்த கழி உயிர்களினுடைய வினையை கூட்டுவதிலும் கழித்தலும் ஆகிய செயலை ஆண்டை செய்து கொண்டிருக்கின்ற குரு மனிதன் இப்ப ஆண்டை என்பது ஆட்சி செய்கின்ற என்று வைத்து கொண்டால் அந்த அந்த செயலை செய்கின்ற அந்த இறைவன் இறைவன் இறைவனுடைய தாள்கள் வாழ்க அந்த குரு என்று எடுத்துக்கொண்டு குருக்களினுடைய குரு குருமார்களினுடைய பரம் தலைவர் என்று என்று எடுத்துக்கொண்டால் அந்த குரு தான் இறைவனாக இரு அந்த இறைவன் தான் அந்த குருவாக திருப்பரிந்துரையிலேயே மாணிக்க வாசகருக்கு அருள் செய்தார் என்று எடுத்துக்கொண்டால் அந்த இறைவனை குரு என்று சொல்கின்றார் கோகழி ஆண்ட குரு மனிதன் வாழ்க அந்த அந்த குரு சோத்திரம் சொல்றோம் இல்ல அதிலே குரு என்பது இறைவன் என்று தானே சொல்கின்றார்கள் குரு பிரம்மக குருதான் பிரம்மா குரு விஷ்ணுகு விஷ்ணுதான் குரு குரு தேவோ மகேஸ்வரக மகேஸ்வரன் தான் குரு குரு சாட்சாத் பரபிரம்மம் பரபிரம்மம் யார் அப்படின்னா குரு தான் யார் குருவாக நமக்கு வந்தாலும் சாட்சாத் பரபிரம்மம் அவன்தான் அத்தகைய குருவுக்கு நம்முடைய நமஸ்காரம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக என்று குருதான் இறைவன் என்றால் அந்த இறைவனாகிய குரு தாளை தாலை வாழ்க என்று இங்கு குரு வணக்கத்தை சொல்கின்றார் இறைவணக்கம் முடிந்து இறைவனும் குருவும் ஆகிய ஒன்றுக்கு தன்னுடைய வணக்கத்தை சொல்கின்றார் இதில் என்ன சிறப்பு என்றால் குரு மணி மணி என்றால் அம் மாணிக்கம் ஒரு ஒரு குரு மணிக்கு என்ன பொருள் அப்படின்னா ஒரு ஒரு ஸ்படிக ஒரு சாதாரண ஒரு கல்லின் பக்கத்திலே ஒரு மாணிக்கத்தை வைத்தால் அந்த மாணிக்கத்தினுடைய சிவப்பு நிறம் அந்த ஸ்படிகத்திலும் ஏறி மா அதுவும் சிவப்பாக இருப்பது மாதிரி குருவின் அருகிலே வந்த மாணிக்க வாசகர் குரு மூலம் எல்லா சித்தியும் ஞானமும் பெற்று பெற்றதுனாலே குரு குரு பெற்றதுனாலே அந்த குருவுக்கு நன்றி சொல்லி அவருடைய தாள்கள் வாழ்க என்று இந்த கோகழி ஆண்ட குருமனிதன் மூன்றாவது வரியை முடிக்கின்றார் ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்கவுடைய முடி இன்றைய சிந்தனை தொடரை முடித்து வைப்போம் முடித்து பூர்த்தி செய்துவோம் ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க என்றால் நம்முடைய ஏன்சியன் ஸ்கிரிப்சர்ஸ் இரண்டு இரண்டாக பிரிக்கலாம் ஒன்று வேதங்கள் மற்றொன்று ஆகமங்கள் இறைவனை பற்றி சொல்வது அவனுடைய தத்துவங்களை எல்லாவற்றையும் சொல்வது வேதங்கள் இறைவன் இறை அறிய முடியாததாகவும் மனிதர்களால் செய்ய முடியாத பொருள் உடையாததாகவும் மனிதன் தோன்றுவதற்கு முன்னாலே பல காலத்தில் இருந்த அறிவெல்லாம் கண்டென்ஸ்டாக அந்த வேதங்களிலேயே இருப்பதாகவும் மந்திர சக்தி உடையதாகவும் கேட்பவர்கள் தம் பக்கம் இழுக்கக்கூடியதாகவும் கடவுளை பற்றிய ஞானத்தை கொடுப்பதாகவும் கருதப்படுகின்றது வேதங்கள் அது எழுதா கிளவி முதல் முதலே அது எழுதப்படவில்லை வாய் வாய் வழியாக ஒருவரிடம் மற்றொருவர் கேட்டு எழுதப்பட்டு வந்தது மேக்ஸ் முல்லவர் முதல் முதலிலே அதுக்கு ஒரு எழுத்து வடிவத்தை கொடுக்கின்றார் ஆகமம் அவ்வாறு அல்ல ஆகமம் ஒரு அப்டிராக்ட் இறைவனை பற்றி சொல்லாமல் நமக்கு வழிகாட்டியாக நம்முடைய வழிபாடுகளை செய்வதற்கு உரிய ஒரு டெக்ஸ்டாக கிரியைகளை செய்ய வேண்டிய முறை முறைகளை விளக்கமாக கூறுகின்ற ஒரு ஒரு பகுதி இந்த இந்த ஆகமங்கள் ஆகமங்கள் மொத்தம் வேதங்கள் நான்குன்னு ஆகமங்கள் ரொம்ப பெருசு இருபத்தெட்டு காமியம் வரை வாதுளம் வரை மொத்தம் இருபத்தெட்டு ஆகமங்கள் இருக்கின்றன இந்த ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க என்று ஆகமத்தை சொல்கின்ற பொழுது இந்த ஆகமங்கள் வெறும் நூல்கள் அல்ல அவைகளே இறைவன் என்று முதலிலே ஒரு கருத்தை சொல்கின்றார் மணிவாசகர் ஆகமம் ஆகி நின்று ஆகமமாக ஆகி நிற்பது யாரு இறைவன் அந்த ஆகமம் ஆகி நின்று அப்ப ஆகமங்கள் நின்று இறைவனை எப்படி நாம் பூஜை செய்வதற்கு தகுதி உடையதாக இருக்கின்றனவோ அது மாதிரி இறைவனை ஆகமாக நிற்பதனால் அந்த ஆகமங்களும் பூஜை செய்வதற்கு தகுதி உடைய பூஜை செய் வழிபடுவதற்கு வழிபடுவதற்குன்னா அதை பின்பற்றுவதற்குரிய தகுதி உடையது பின்னாலும் மாணிக்கவா திருவாசகத்திலேயே சொல்றார் கீர்த்தி திரு அகவல்ல ஒன்பதாவது வரியும் பத்தாவது வரியும் ஆகமம் முன்பே ஏட்டில் எழுதப்பட்டனங்கிறதுக்கு மண்ணு மாமலை மகேந்திர மதனில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்து அருளியும் மகேந்திர மலையில தான் முதல் முதலிலே இறைவன் இந்த ஆக ஆகமங்களை வெளிப்படுத்துகின்றான் வேதம் ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சியிலே இறைவன் வெளிப்படுத்தாமல் முன்பே இருந்த அறிவெல்லாம் முன்பே இருந்த அறிவெல்லாம் சேர்த்து கொடுக்கப்பட்டது வேதங்கள் என்றால் இறைவன் சிறப்பாக மகேந்திர மலையில் இருந்து மண்ணு மாமலை மகேந்திர அதனில் சொன்ன ஆகமம் அப்ப இறைவன் அவனே சொன்னது அந்த அந்த ஆகமங்கள் பின்பு சொன்ன அதுவாகவே தான அதுவாகவே ஆகி நின்றான் ஆகமம் ஆகி நின்றதும் இறைவன் இந்த ஆகமங்களிலே என்ன இருக்கின்றது என்றால் கோயில் எப்படி கட்டப்பட வேண்டும் மூர்த்திகள் எங்கெங்கு இருக்க வேண்டும் மூர்த்திகளுக்கு நாம் செய்கின்ற கிரியைகள் சடங்குகள் வணக்கங்கள் பூஜைகள் முதலியவை எப்படி எப்படி இருக்க வேண்டும் எப்படி செய்யப்பட வேண்டும் இதையெல்லாம் பற்றி பேசுகின்றன திருக்கோயில் திருக்கோயிலை பற்றியும் கோபுரத்தின் கோபுரத்திலிருந்து மதில் சுவரை வரை எல்லாமே எல்லார் எல்லாவற்றை பற்றி இலக்கணங்களும் ஆகமத்தில் இருக்கின்றனாலும் அந்த ஆகமங்களே இறைவனாக இருப்பதனாலும் அப்ப கோயிலில் இருக்கின்ற எல்லா வடிவமுமே இறைவனாக இருக்கின்றது அதனால்தான் கோவிலிலே சிறப்பாக மூர்த்திகள் இருந்தாலும் கோபுர தரிசனமே இறை தரிசனமாக கருதப்படுகின்றது ஆகமத்தின்படி அவை கட்டப்பட்டதனாலும் ஆகமே இறை இறைவனே ஆகமமாக நின்று இருப்பதனாலும் அந்த கோயில் கோயில் எதை வணங்கினாலும் சரி அந்த ஆகமங்களை எதை வணங்கினாலும் அதை அது இறைவனை வணங்குவதாகவே தகுதி உடையதாக ஆகின்றது ஆகமம் ஆகி நின்று என்றது இறைவனை போலவே பூசிப்பதற்கு தகுதியாக அது நிற்கின்றது என்ற ஒரு பொருள் இனியும் எப்பொழுதும் நிற்கும் என்பதையும் அது வலி வலியுறுத்துகின்றது ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க அன்னிப்பான் என்ன பல பொருள் இருக்கின்றது அன்னிப்பான்னா அன்னத்தில் இனிப் அன் இனிப்பான் அன்னத்தில் இனிப்பவன் அன்னத்தன்னா நம்ம உடம்பு நம்ம வாயுள்ளார மேலன்னம் கீழன்னம் இரண்டு இரண்டு இருக்கின்றது அல்லவா அதிலே அதிலே இவனுடைய இந்த ஆகமங்களை நாம் படிக்கின்ற பொழுது அது நமக்கு வாயெல்லாம் இனிக்கும் அன்னத்தில் இனிப்பவன் என்று அன்னிப்பான் என்று ஒரு பொருள் அன்னிப்பான் என்றால் அணுகி வருதல் பக்கத்திலே வருதல் என்ற பொருள் இந்த ஆகமகத்தில் உள்ள கிரியைகளை நாம் செய்யும் பொழுது இறைவன் இறைவனை அடையவும் வீடு பெறவும் இறைவன் நமதுக்கு அருகே வருவதற்கும் நமக்கு அந்த ஆகமங்கள் துணை செய்கின்றன என்பது இன்னொரு இன் அணுகி வருதல் அதையும் நம் நமக்கு அருகிலே கொண்டு வந்து கொடு இறைவனை கொடுக்கின்றது அந்த ஆகமங்களிலே சொல்லப்படுகின்ற பூஜை முறைகள் என்று ஒன்று இன்னொன்று அதில் இருக்கின்ற சடங்குகள் ஹோமங்கள் அர்ச்சனைகளே எல்லாம் நாம் பொழுது இனிக்கும் இன்னிப்பான் அன்னிப்பான் என்பதனாலே அந்த அது தோன்றுகின்ற இனிமை மேலும் மேலும் அந்த பூஜைகளையும் அர்ச்சனைகளையும் ஹோமங்களையும் செய்வதற்கு நம்மை 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 தூண்டி அந்த ஆன்மீகத்திலே நாட்டத்தை கொன்று படிப்படியாக வளர்ச்சி அடைவதற்கு அது அது முதல் கட்ட நிலையாக பயன்படுகின்றது அதனாலே அவை கொடுக்கின்ற அந்த கிரியைகள் கொடுக்கின்ற இன் இன் இனிமை வாழ்த்துகின்றார் மாணிக்க வாசகர் ஆகமும் ஆகி அன்னிப்பான் அவனுடைய தாழ் வாழ்க என்று சொல்லி முதல் நான்கு வரையினுடைய சிந்தனையை இத்துடன் நாம் பூர்த்தி செய்து அடியன் தங்களுடைய கருத்துக்களை கேட்பதற்கு ஆவலாக இருக்கின்றேன் நன்றி வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் ரொம்ப சிறப்பா சொன்னீங்க அந்த மனதுல குப்பை எல்லாம் போட்டுதான் இறைவன் இருப்பதையே தெரியாம எவ்வளவு பேர் இருக்காங்க எவ்வளவு குப்பை எல்லாம் போட்டுருக்கணும்னு அருமையா சொன்னீங்க அப்புறம் மகாபாரத்ல இந்த சகாதேவனுடைய இது வரைக்கும் தெரியாத இருந்தது அது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது அப்புறம் இன்னைக்கு மூணு வரி பண்ணீங்க முதல் செஷன்ல ஒரு வரி இன்னைக்கு மூணு வரி முடிஞ்சிருக்கு பரவாயில்ல ஓகே சார் ரொம்ப சிறப்பா இருந்தது வணக்கம் செல்வம் வணக்கம் வணக்கம் நல்லா இருந்தது அருமை முன்னாலே உங்க மெசேஜ் வந்து ஆமா அதான் வெளியில போனோம் சரி இதுக்கு டைம் இருக்கு பேசிட்டே போயிரு சரி நன்றி 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 எல்லாத்தையும் கோர்வையா ஏதோ இந்த பழைய மர மத்த இதுல இருந்துலாம் எடுத்து முன்னே நீங்க சொன்னதுதான் அதான் இந்த சகாதேவன் இது வந்து முன்னே ஒரு தடவை பேசி அதையே வந்து இப்போ கரெக்டா இதுக்கு

uncle very beautiful beautiful presentation today thank you, Ma. Uh, thank you so so happy to hear your words again yes. <laughs> um and i really loved the story of sahadevan

Hmm. It that mantra will uh, unite the atma and paramatma. So but when when he starts reciting that mantra, uh, the rest of the forms of the Krishna gets disintegrated and merged into, into single one. And that hmm. also, then uh, when it becomes single, then he he ties him up in his heart. <laughs> <laughs> yes, that uh, that that entire story was very very heartwarming. Thank you, thank you for sharing it with thank us. You, thank you. Thank you. ஐயா மலை வணக்கம் 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 ரொம்ப அற்புதமான எக்ஸ்பிளேஷன் நான் இதுல ரொம்ப ரசிச்சு கேட்டது வந்து இந்த கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க அப்படிங்கறதுக்கு ரொம்ப அற்புதமா சொல்லியிருந்தீங்க அதுல ஒரே ஒரு சின்ன கிளாரிபிகேஷன்ஸ் மட்டும் எனக்கு சொல்லுங்க இது முழுக்க முழுக்க இன்றைய காலகட்டத்துக்கு நம்மளுடைய வேண்டுதலுக்கும் மாதிரி தான் எல்லா லைன்ஸுமே இருக்கு நம்ம சிவாய வாழ்க நாதன் என்ன என்னஞ்சல் நீதான் தான் வாழ்க ஆகமும் மாகின்ற அன்னிப்பான் தான் வாழ்க ஏகன் இறைவன் அடி வாழ்க எல்லாமே பிரசன்டா இன்னைக்கு கூட இருக்கு ஆனா இது வந்து ஐயா சொல்லும்போது அன்றைய காலத்துல மாணிகவாசர் இருந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி கோகடி ஆண்ட குறுமனிதன் தாழ்வாழ்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கலாம் மாதிரி சொல்லிருந்தீங்க ஒரே ஒரு சின்ன பர்சனல் கிளாரிபிகேஷன்ஸ் மட்டும் கோ அப்படிங்கிறது வந்து எந்த நேரத்துலயும் கொடுக்கக்கூடியது கலிங்கிறது வந்து அட் எரி பாயிண்ட் ஆஃப் டைம் ஆர் அட் எவ்ரி பாயிண்ட் ஆஃப் டைம் கழிக்க கூடியது இந்த கோவையும் கலியாவையும் ஆண்ட அப்படிங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் சம்திங் லைக் ஆஹ் வினை தொகையான நம்ம எடுத்தோம் அப்படின்னாக்கா முக்காலத்துக்கும் இல்லையா அதனால முழுக்க முழுக்க இது வந்து ஒரு ஒரே ஸ்டாண்டர்டாவே

என்னை ஆண்டு கொண்டன்னு அதை எடுத்துக்கிட்டு கோகழியில் கோகழிங்கிறது ஆக்சுவலா திருப்பரந்துரையா நமக்கு தெரியாது இவங்களா கோகழிப்பதற்கு திருப்பரந்துரை என்ற ஒரு பொருளை கற்பித்து கொண்டு திருப்பரந்துரை எனக்கு அருள் செய்து என்னை ஆண்டு கொண்ட குருவாக வந்து ஆண்டு கொண்ட குருவின் தலைவனாகிய குருமணியை உன்னுடைய தாழ்வாழ்கள் பொருள் வந்துருச்சு அந்த பாயிண்ட் எடுத்துக்கல எடுத்து சொன்ன இந்த ரெண்டாவது பாயிண்ட் தான் மோஸ்ட் அதை நம்ம மனதுல வச்சுட்டு எடுத்துக்க முடியாது கோப்பது உயிர்களை கோப்பது பின்பு அந்த உயிர்களுக்கு அதுக்குரிய வினையை கோப்பதும் உயிர் உடலிலிருந்து உயிரை கழிப்பதும் உயிர்களிலிருந்து வினையை கழிப்பதும் ஆகிய தொழிலுக்கு அதிபதியாக இருக்கின்ற இறைவனு எடுத்துக்கிட்டோம்னா அந்த சிக்கல் இல்லை நீங்க சொல்ற மாதிரி எல்லாருக்கும் பயன்படுகின்ற சிவபுராணம் ஆயிடுது ஆமா அதே மாதிரி நீங்க அதுக்கு அடுத்து கொடுத்த எக்ஸாம்பிளும் மனசுக்குள்ள பதிகிற மாதிரி ஒரு ஜென்ரலா அந்த ஜெபமாலையை வச்சிட்டு இருக்கும் போது நூத்தி எட்டு வச்சிருந்தாங்க அப்படின்னாக்க அதுல ஒரு பெரிய ஒரு முத்து ஒண்ணு இருக்கும் இருந்தா கூட மீடியம் சைஸ் ருத்ராட்சம் இருந்தாங்கன்னா அதை கூட கொஞ்சம் பெருசா ஒண்ணு இருக்கும் அப்படி இல்லனாக்க எல்லாம் ஒரே மாலையில கோர்த்திருந்தாங்கனாக்க அதுக்கு அந்த லீடர்ஷிப் பாயிண்ட் மட்டும் தனியா ஒண்ணு தனியா தூங்கும் இதே லைன்ல இல்லாம நம்ம அந்த பாணில இதை எடுத்து வச்சு பார்த்துட்டோம்னா கூட நீங்க சொன்ன அந்த குருமணி அப்படிங்கிறத வந்து நம்ம தனிப்பட்ட அந்த மாலையில் இருக்கக்கூடிய தனியும் ஒரு மொத்தம் மட்டும் நம்ம குரு அப்படின்னு நம்ம வச்சு பார்த்துட்டோம் அப்படின்னாக்க அந்த மாலையில கோர்க்கப்பட வேண்டிய முத்துக்கள்னு இங்கில இருக்கக்கூடிய இந்த குரு மணியோட தாழ்வாங்க அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு பொருள் நம்ம எடுத்துட்டு போகலாம் நீங்க சொன்னதை வச்சு இன்றைய காலகட்டத்துக்கும் நம்ம ப்ரே பண்ணும் போது இது வந்து நாட் ஒன்லி இன் மென்ட் ஃபார் தி பீரியட் ஆஃப் மாணிக்க வாட்சகா ஈவன் இட் இஸ் அப்ளிகபிள் பார்வர் பிரசென்ட் ஹீரா அண்ட் டி ப்ரெசென்ட் மூமென்ட் ஆல்சோ அப்படிங்கிறதுக்கு நீங்க கொடுத்த எக்ஸ்பிளேஷன் ரொம்ப மனசுக்கு உள்ள போற அளவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குய்யா ஆமா ஆமா ரொம்ப ரொம்ப அற்புதமா இருந்தது அப் கோர்ஸ் மாபலம் பத்தி உங்கள்கிட்ட சொல்லவே கூடாது எல்லாரும் கருத்துக்கள் சொல்லிட்டாங்க அதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இந்த இந்த எல்லாமே வந்து அம்மா வந்து ஆயிரம் படி பார்த்தாலும் மூலமா பொருள் கொண்டு உன்னையான் கட்டுவேணையாக அப்படிங்கறதுல என்னுடைய ஒரு பர்செப்ஷன்ல இல்லை இப்போ நம்ம சித்திரம்புலத்துல கிருஷ்ணனும் கிருஷ்ணனா பாக்குறோம் கோவில் சிலையில கிருஷ்ணனா பாக்குறோம் உலகத்துல எத்தனையோ இடத்துல லட்சக்கணக்கான கிருஷ்ணர்கள் இருக்கிறாங்க ஆனாலும் அத்தனை கிருஷ்ணர்களையுமே பாக்குறவங்க அத்தனை பேரும் கிருஷ்ணன்னு பாக்குறதுனால மட்டும்தான் அவங்களுக்கு வந்து கெட்டிங் தட் ரியல் ரிசல்ட்ஸ் யாருமே வந்து எந்த ஒரு கிருஷ்ணனையுமே இது வந்து கட்சிலே உண்மையான கிருஷ்ணன் மேல இருக்கான் அப்படின்னு யாரும் பாக்குறது இல்ல என்னுடைய இந்த ஒரே ஒரு இடத்துல சகாதேவனுடைய பக்தி வந்து நாட் ஒன்லி மூலம் அது மட்டும் இல்ல எந்த ஒரு உரிமையுமே சகாதேவன் மூலமா பார்த்ததுனால தான் பகவானுக்கு வேற வழியே எல்லாம் போச்சு எந்த இடத்துல இவன் போய் பார்த்தானோ அந்த இடத்துல சுவாமி சுவாமி ஆகிட்டான் சோ வேட்டிக்கலே இந்த பக்தி உச்சகட்டம் கட்டம் இல்லையா அதனாலதான் வந்து என்னுடைய பர்செப்ஷன் ஐயா ஒரு 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 சாய நிழ ஒரு நிழலை கூட நிஜமா பார்க்கக்கூடிய ஒரு தன்மை இது வந்து அன்ற காலத்துல சகாதேவன் இதை இப்படி பார்த்திருக்கலாம் அப்படிங்கறதுக்காக ஐயா ஒரு நிமிஷம் கூட எடுத்துக்கிறேன் ஒரு அருமையான டாபிக் அப்படிங்கறனால எல்லாரும் ஆமா பிற்காலத்துல விவேகானந்தர் வந்து வெளியெல்லாம் போயிட்டு வர்றதுக்குனால இங்க லோக்கல்ல ராமநாதபுரம் மன்னனை பார்க்கும் போது கூட எல்லாம் வந்து இப்படி எல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமா பேசுறாங்களேப்பா எல்லாம் வேல்யூ கொடுக்கலாமா அப்படின்னு வேகானந்தர கேட்கும் போது வேகானந்தர் பண்ணதும் அதுதான் ராஜாவோட சித்திரப்படம் ஒண்ணு எனக்கு வேணும் போகணும் அப்படின்ட்டு சர்ப்ரைசிங்ல ஒன் ஆஃப் ஆப் தி ராஜா உடனே அந்த சித்திரப்படத்துக்கு மேல ஒரு லேசா ஸ்கிரிப்ட் பண்றாரு மக்கள் எல்லாருக்கும் கோம் வந்துருது கோம் வந்து என்ன நீ இண்டிகண்டா பிஹேவ் பண்றீ அப்படின்னு கேட்கும் போது

ஒரு அந்தனுடைய வீட்டுல பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் இறந்து போயிருக்கு அப்போ வந்து அந்த அந்தனன் வந்து கேட்கலாம் எப்படியாவது நீ காப்பாத்தணு அப்படின்னு சொல்லும் போது அர்ஜுனன் வந்து ஒரு போட்டி இல்ல இல்ல நான் கண்டிப்பா காப்பாத்திடறேன் அப்படின்னு ஆஹ் அந்த வீட்டை சுத்தி சரமலை போட்டிகள் நான் காப்பாத்திருந்தான் என்ன பியூட்டி அப்படின்னாக்க குழந்த பறந்து ஆனா அளவே இல்லை எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க ஒண்ணு பிரச்சனை சேஃப் அப்படின்னு நினைக்கிறாங்க பார்த்தா அந்த குழந்தை பறக்கும்போது இறந்து பாந்துருது உன்ன அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வந்து அர்ஜுன திட்டுறாரு இத்தனை நாளாவது இந்த குழந்தை வந்து ஒரு கத்தி திருச்சு அதுக்கப்புறம் தான் போச்சு அந்நியமா நீ காப்பாத்துனு சொல்லி குழந்தை போயிருத்த அப்படின்னு உன்ன அர்ஜுன கோவப்பட்டு என்ன பண்றான் நான் போறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணனையும் கூடையும் அழைச்சிட்டு மேல போய் பார்த்தா மேல இருக்கக்கூடிய அந்த ரியல் கிருஷ்ணன் ஏழு குழந்தை போய் அந்த எட்டாவது குழந்தை இருக்குது விளையாடிட்டு இருக்குது அப்போ அந்த அர்ஜுனனுக்கு வந்தோ அந்த ரியலே அந்த இடத்துல இல்லாம போயிடுது அர்ஜுன் வந்து அங்க போயிட்டு சொல்றான் என் பக்கத்துல கிருஷ்ணா நீ பாத்தியா நீமா எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துட்டான் பாரு என் பக்கத்துல இருக்கும் போதே அப்படின்னு சொல்லும் போது இந்த கிருஷ்ணன் வந்து அந்த கிருஷ்ணன்டா நான் தான் மூலம் அதுதான் மூலம் நான் ஒன்லி சாயா அப்படின்னு சொல்லி சொல்றாரு எதுக்கு சொல்ல வரேன் இது வந்து இந்த திருவாசகத்தை எல்லாரும் ரொம்ப ஆனந்தமா மனசுல கேட்டு படிக்கிறதனால மூலத்தை மட்டுமே பார்த்துதான் நம்ம போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாம அதனுடைய சாயை கூட மூலம் அப்படின்ற உடந்துட்டோம் அப்படின்னாக்க இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்குமே அந்த ஆனந்தத்தின் அளவு அதிகரிக்கும் அப்படிங்கறதுனால என்னுடைய ஒரு பர்செப்சனல் பாயிண்ட் மட்டும் நான் இங்க ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஐயா மன்னிக்கணும் ரொம்ப டைம் படுத்துட்டேன் நன்றி நன்றி ஐயா நன்றி வணக்கம் ஐயா ரொம்ப நல்லா நல்ல இது இன்னைக்கு கருத்துரை வணக்கம் எஸ்பெஷலி அந்த ரெண்டாவது லைன் இமைப்பொழுது எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது நீங்க கொடுத்த எக்ஸ்பிளேஷன் ஃபார் மோர் தென் ஃபார்ட்டி மினிட்ஸ் டாக்கிங் ஜஸ்ட் அபவுட் இமைப்பொழுது அது ஐ மீன் ஐ வாஸ் ஜஸ்ட் சோ டேக் அண்ட் பேக் இன்னும் ஒரு வார்த்தைக்கு நீங்க இவ்வளோ மீனிங் கொடுத்து அத வந்து அப்படியே இந்த திருவாசகத்தை அந்த சிவபுராணத்தை உயர்த்திருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி இந்த இது கேட்டதுக்கே ரொம்ப மனசு சந்தோஷமா இருக்கு ஐ வில் கீப் வாட்சிங் யுவர் lectures that thank you very much greatness of the sacred text இவ்வளவையும் மணிக்கவாசை நினைச்சிருப்பாருன்னா இதோட என்ன நிறைய நினைச்சிருப்பாரு அந்த அந்த மாதிரிக்குதான் அந்த வார்த்தைகள் வந்து கொட்டுது அவங்கள்ட்ட அல்ல அல்ல குறையாதுன்னு சொல்றாங்கல்ல சிந்திக்க அதுல இருந்து ஊட்டெடுக்கின்ற எண்ணங்கள் அதெல்லாம் நம்ம யூடியூப்ல பாத்துறோம் எல்லாம் ஆனா இந்த மாதிரி எக்ஸ்பிளேஷன் நான் இது வரைக்கும் எங்கயோ யூடியூப்ல நோபடி எக்ஸ்பிளைன்ஸ் பாடிடுறாங்க கொஞ்சம் ஜென்ரலா அப்படியே பேசிடுறாங்க தவிர ஒவ்வொரு வேர்டுக்கும் அந்த மீனிங் வந்து ஐ திங்க் யூ ஓர் டூ கிரேட் ஜோப்யூ தேங்க்யூ வேற யாரும் கருத்து ஒண்ணு இல்லைன்னு சொன்ன இத்துடன் சார் நம்ம திலகவதியார் மேடம் செஷன்ல இருந்தாங்க இப்ப இல்ல அவங்க எதிர்ப்பேன்

டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஒன் செவன் ஃபோர் எயிட் ஃபோர் ஜீரோ இல்லைன்னா அந்த வீடியோ சேனலுக்கு வீடியோ பப்ளிஷ் பண்ணுற அந்த சேனலுக்கு யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் ரெகுலர்லி கெட் த ரெக்கார்டட் வெர்ஷன்ஸ் ஃபார் ஹியரிங் எல்லோருக்கும் என்ன என் மனமார்ந்த நன்றியை சொல்லி தொடர்ந்து சிவபுராணத்தினுடைய சிந்தனைகளை ஞாயிற்றுக்கிழமையில் தொடருவோம் என்று சொல்லி நன்றி பாராட்டி அமைகின்றேன் நன்றி வணக்கம் வணக்கம் நன்றி ஐயா தேங்க் யூ மிக்க நன்றிங்கய்யா ஐயா நான் வந்து இப்போதான் ஐயா உரைன்றதை கேட்கவே ஆரம்பிச்சிருக்கேன் சும்மா திருமுறையெலாம் இப்போ ரெண்டு வருஷமா தான் படிக்கிறேன் உங்க வந்து ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு வரிக்கும் இவ்வளோ அர்த்தம் சொல்கிறீங்களா மலைப்பாக இருக்குங்க நல்லா இருக்கானா ரொம்ப என்ஜாய் பண்ணலங்க ரொம்ப நன்றிங்க எல்லாரும் அட்டன் பண்ணுங்க இது நல்ல ஒரு பிடி ஒரு கேட் பெனிஃபிட்